சின்னையா, கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. நீங்க நல்லா இருக்கிறங்க. அம்மா, நீ மஞ்சள் குழந்தை மாரிசாமி பேசல? இவங்க எப்படி தூக்கி வந்தாங்க? யாருங்க? அவங்க யாருன்னு கூட தெரியாதுங்க. தண்ணி எடுத்துட்டு திரும்பினீங்க, ஒரே பாய்ச்சல பாஞ்சி அலக்க தூக்கிட்டு வந்து போட்டாங்க. சரிவா. ஐயா, நீங்க மேல்குடியை சேர்ந்தவங்க, நான் தாழ்த்தப்பட்ட ஜாதி. எப்படிங்க ஐயா? அம்மா, தாழ்த்தப்பட்ட ஜாதி, உயர்த்தப்பட்ட ஜாதிங்கிறதெல்லாம் இந்த கேள்வி கேட்ட சமுதாயம் பண்ணி வச்ச கொடுமம்மா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு ஜாதி தான், மனித ஜாதி தான். சரி உட்காருமா, உன் வீட்டில் ஒன்று விட்டு போறேன், உட்காருமா. ஐயாலாகாத சோம்பேறிங்க, தடியங்க மாதிரி மூணு பேர் போனீங்களா? ஒருத்தனை சமாளிக்க முடியல? மொத மொத ஆசைப்பட்டு ஒரு பொண்ணை கடத்திட்டு வா நாள் அனுப்பிச்சா உடம்பட்டு ஓடி வர்றீங்களா? வெக்கமா இல்ல? இதுக்காகவா செலவழிச்சு உங்களை வெளியூர் வந்து வரவழைச்சேன்? இன்னொரு தடவை முடிச்சிருங்க. பயம் உடா கழுவ, இனிமே இந்த ஊர் எல்லா பக்கமே தலை காட்ட கூடாது, ஓடிப்போ. இந்த மாதிரி அக்கிரமம் இந்த ஊர்ல நடந்தா எங்க பெண்டு பிள்ளைங்க எப்படி சின்னையா வெளியே திரும்ப போக முடியும்? பயப்படாதீங்க, இந்த மாதிரி அக்கிரமம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அவனுடைய பலனை அவங்க சீக்கிரம் அனுபவிச்சு தான் போறாங்க. அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன், நீங்களாம் கொஞ்ச நாளைக்கு ஜாக்கிரதா இருங்க. நீங்க நல்லா இருக்கணும் சின்னையா, நீங்க நல்லா இருக்கணும். என்ன சுத்தி சுத்தி வளப்பியா? வாய்க்கு கடிவாளம் போட்டு பொண்ணுடைய ரெக்லாவிலேயே உன்னை பூட்டி சவாரி வருவேன். ஜாக்கிரத. நேத்து பூத்தாலே ரோஜா முட்டு, பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. நேத்து பூத்தாலே ரோஜா முட்டு, பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. கட்டி போடாத குமரிச்சுட்டு, கண்டு பாடாதோ காதல் மெட்டு. கட்டி போடாத குமரிச்சுட்டு, கண்டு பாடாதோ காதல் மெட்டு. நேத்து பூத்தாலே ரோஜா முட்டு, பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. கிட்ட வந்தால கோபம் வரும், விட்டு போனாலே தாபம் வரும். கிட்ட வந்தால கோபம் வரும், விட்டு போனாலே தாபம் வரும். தத்தி தள்ளாடும் தங்கக்கூடம், வந்து சேராதோ அந்த புறம். தத்தி தள்ளாடும் தங்கக்கூடம்,
வந்து சேராதோ அந்த புறம் உன்ன புவான நினைச்சு கையால் எடுப்பேன் எடுத்து நெஞ்சோ அழைப்பேன் அழைச்சி எல்லாம் முடிப்பேன் அழைச்சி எல்லாம் முடிப்பேன் நேத்து பூத்தாளே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு பெட்டை பின்னோடு சேவல் வரும் சேவல் பின்னோடு ஆவல் வரும் பெட்டை பின்னோடு சேவல் வரும் சேவல் பின்னோடு ஆவல் வரும் ஆவல் வந்தாலே காதல் வரும் காதல் வந்தாலே ஊடல் வரும் ஆவல் வந்தாலே காதல் வரும் காதல் வந்தாலே ஊடல் வரும் இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காலம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு அம்மன் தேராட்டம் ஆடிக்கொண்டு அன்ன கிளியாட்டம் பாடிக்கொண்டு அம்மன் தேராட்டம் ஆடிக்கொண்டு அன்ன கிளியாட்டம் பாடிக்கொண்டு அர்த்த ஜாமத்தில் தேடிக்கொண்டு நித்தம் வருவாரோ அல்வா துண்டு அர்த்த ஜாமத்தில் தேடிக்கொண்டு நித்தம் வருவாரோ அல்வா துண்டு இந்த மாம மயக்கம் விடுங்கா தீரும் வரைக்கும் மனசு தாவி கொதிக்கும் உடம்பு தீயா கொதிக்கும் உடம்பு தீயா கொதிக்கும் நேத்து பூத்தாலே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு கட்டி போடாத குமரிச்சிட்டு கண்கை பாடாதோ காதல் மெட்டு நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு ஏடி சிவகாமி ஒன்னே கால ரூபாய் குறையுது நீ எடுத்தியா ஆமா நான் தான் எடுத்தேன் சீட்டாடுற காசை தொடக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது நெல்லு வித்த காசை தொடக்கூடாதுன்னு நான் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது ஏண்டி இவ்வளவு நேரம் அப்பா நில்லுங்கப்பா அப்பா அந்த கோபியை நீங்க கண்டிச்சு வைக்கல அப்பா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் முடிச்சுட்ட அவன் உன்னை என்ன செஞ்சான்னு சொல்லலையே ஆத்துக்கு போனா அங்க தண்ணி மூண்டுட்டு இருந்தா அங்க பாதையில போயிட்டு இருந்தா அங்க பொண்ணுங்க போற பக்கம் வர்றது கொட்டம் அடிக்கிறது அப்புறே முருகா வெறும் ஜோக்கரை மட்டும் கொடுத்து என் பிராணனை வாங்காம ரம்மிய சேர்த்து கொடுத்து என்ன காப்பாத்துறப்ப ராதா உனக்கு ஏண்டி கோபியோட போட்டி நாளைக்கு உன் கழுத்துல அவன் தானே மூணு முடிச்சு போட போறான் ஆமா ஏமாந்தா போடுவான் போடுவான் என்னடி போடுவார்னு சொல்லு சரி ஏமாந்தா போடுவார் இந்த அக்கிரமம் பண்றவங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது அப்படி என்ன அவன் அக்கிரமம் பண்ணிட்டான் பாவாடிய பிடிச்சி நுழுக்காரு தம்பி என் வீட்டுக்காரண்ட குடுறா ஆமா இதுல குறைச்சல் இல்ல லொடுக்கு 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 வெறும் டீய கொடுத்தான் மத்தியானத்துல உள்ள போனாக்கா தம்மா சோரம் இவனோட ஊர்காய கொடுப்பா என்ன மனுஷன் காலிருந்து பேயா உழைக்கிறானே அவனுக்கு ஒரு சொரா புட்டு ஒரு வர்த்தகரி மாத பார்த்து பேசியா போன விசார கிழமை செல்லாங்குடி குழம்பும் சொரா புட்டு ஆக்கி அம்மா சொல்ற லபக்கு லபக்கு துள்ள யாயா நனிய தரம பேசுறேன் ஏண்டி ஆடிக்கும் அம்மாவாசியும் எண்டிக்கோ தம்மா போட்டாலும் அதை சொல்லி காட்டுறான் பேச்சு என்னடி மறப்பு உனக்கு நீ நாய் கரையா நீ ஒரு புருஷனாயா நீ என்ன ஏன் சம்பாதிக்கிற நான் ஏதோ பொம்பளை டீயாச்சு கொடுக்குறேன்னு நாலு பேரையும் மனுஷன் ஒன்ன மாதிரி வாரான் டீயை குடிச்சுக்கிட்டு போறான் நீ என்ன ஏன் பண்ற ஒரு ஆம்பளை
ஒரு சொட்டா நினைக்கிறதுக்குள்ள ஒன்றரை கட்டு பீடி பிடிக்கிறியா? குடும்ப வழங்குமா? ஐயா ஓட்டு நியாயத்துக்கு நாடி ஊராங்கிட்ட சொல்ற அவனா பெரிய மனுஷனா? நீனா தலைப்பா கட்டா பெரிய மனுஷனா? முக்கா கை சக்கா தச்சு கொடுத்தன போன தீபாவளிக்கு, அது கூலி குடுத்தாயா? நீ நியாயம் காக்கிற நியாயம் மிஷினை பாத்துக்கிட்டே வசூலுக்கு போய் வர. சுந்தரா, உன்னை நம்பி எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், என் பணம் எங்கேயும் போயிடாது. ஆனா திருப்பி கொடுக்கும் போது உனக்கு தான் சிரமம். நல்ல விளைஞ்சதுன்னா ஒரே வருஷத்துல கடனை மொத்தமா திருப்பி கொடுத்துருவாங்க. இப்ப பாருங்க, உரம் வாங்கணும், விதை வாங்கணும், கையில சுத்தமா பணம் இல்ல, கடன் வாங்க சங்கோச்சப்பட்ட விவசாயம் எப்படிங்க நடக்கும்? கல்கி படிக்கிறியா? நம்ம சுந்தரத்துக்கு 1000 ரூபாய் கடன் வேணுமா? நான் குடுக்கறேன்னு சொல்லிட்டேன். அத குடுக்கறதா இருந்தா 1000த்துக்கு அவையா இங்க வர்றான்? இது பொம்பளை சொத்து, இதையே அழிச்சிட்டு அக்கறான உட்காந்து அப்ப காவலுக்கு வேண்டியதுதான். எனக்கு தெரியாதாது பாரு, அதனால தானே வட்டி வாங்கி வாங்கி உன் சொத்தை வளர்க்கறேன். அம்புஜம், சுந்தரம் ரொம்ப நல்லவன், நாணயமானவன், பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் வேற, அவனால நமக்கு நிறைய காரியங்கள் ஆக வேண்டியிருக்கு, அதுக்காகத்தான் சொல்றேன். சரி, எடுத்துக்கிட்டு வரேன், இங்கே நில்லுங்க. வீரா திறந்ததை வந்து எட்டி பார்க்காதீங்க. திறந்தவன எட்டி பார்க்கணும். அம்மா, இங்க பாரு, டின்ல பவுடரே இல்ல. அண்ணா ஒரு நாளைக்கு 4 வேளை பூசிக்குது. பூசிக்கிட்டுமே நான் அவனுக்கு புதுசா ஒரு சின்ன வாங்கி தர்றேன். அவனு சின்ன பிள்ளை தானே? அவனா சின்ன பிள்ளை? சின்ன நான் உமாரி வயசாயிருக்க. அவனுக்கு போய் பணம் எடுத்துட்டு வா. கொண்டாரம் கொண்டாரம். என்னம்மா வாசனை ஒரேடியா தூக்குது? டென்ட் போட்டிருக்கேன்ப்பா. எங்க சுத்திட்டு வர்ற? நான் ஒண்ணு உங்க மாதிரி வீட்டுக்கு காவல் இல்ல, பண்ணையில இருந்தா வரேன். அண்ணே, நேத்து 100 ரூபாய் கொடுத்தேன், 20 ரூபாய் சென்ட் விலை மிச்சம் எங்க? செலவா போச்சு. இப்படி செலவழிச்சா நம்ம குடும்ப உருப்பிட்ட மாதிரி தாண்டா. நீங்களா சம்பாதிச்சீங்க? நல்ல கடடா கண்ணு, உங்களை கண்டாலே பிடிக்கிறது இல்ல. இந்த வயசுல அனுபவிக்காம எந்த வயசுல அனுபவிக்கிறது? அனுபவிக்கட்டும் அனுபவிக்கட்டும். என்னத்தான அனுபவிக்க போறான்னு நீ ஒரு நாளைக்கு பார்க்கத்தான் போற. பாருங்க, 6000 சேர்த்தி இந்த பத்திரத்துல எல்லாம் விவரமா இருக்கிறேன், குடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. போங்க போங்க. சீக்கிரம் ஆக்கண்டி, கோபி வர நேரமாச்சு. இத பாருங்கடி, இந்த பள்ள இருக்கிற அடையாளமே தெரியக்கூடாது. இன்னைக்கு அந்த கோபி கோட்டத்தை அடக்கே தீரணும். ஏறாதா, இவ்வளவு கஷ்டப்பட்டு தயார் பண்றோமே, கோபி வராட்டா? அட போடி, கோபி நிச்சயமா வருவாரு, நம்ம திட்டமும் கண்டிப்பா பழிக்கும். சீக்கிரம் தலையெல்லாம் கொத்துங்கடி, சீக்கிரம். ஏய், கோபி வர்றது, கோபி வர்றது. சீக்கிரம் யாராவது கண்ணை கட்டுங்க. அந்த கண்ணை கட்டுற துணி எங்கடி? இதா இருக்கிறாரா? ஏய் கோம்பளா வா. ஓ, குடையெல்லாம் கொண்டு போய் மரங்கடி, ஓடுங்க. என்ன சொன்ன? நான் மனசு வச்ச அத்தனை பேரையும் பிடிச்சிருக்கிறேன். அதான் வேண்டாம், ஒரே ஒரு நிபந்தனை, நான் எவ்வளவு பிடிச்சிருந்தோம் அவ நான் சொல்றத கல்யாணம் பண்ணிக்கணும். கத்துக்கண்ணு தோக்கத்துக்குள்ளே கோபம், நல்லா கத்து. கண்ணு தெரியாம இருக்கணும்ல. Okay.
படிக்கிறதுக்காக இந்த பள்ளிக்கூடம் கட்ட ஆரம்பிச்சோம். பண வசதி இல்லாம இந்த ஒரு வருஷமா கட்டணம் பாதியிலே நின்னு போயிருக்குது. ஆனா இப்ப குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் இருக்குது, இந்த கூரை கொட்டைய அது எப்போ விழுந்துருமோங்கிற அபாயத்தில் இருக்கு. ஆமா சுத்திரமில்லை, எப்படியாவது சீக்கிரமே இந்த கட்டடத்தை கட்டி முடிச்சு இந்த வருஷமே பள்ளிக்கூடத்தை இதுக்கு மாற்றிவிடணும். நீங்க சொல்லிட்டீங்க, இதை கட்டி முடிக்கிறதுக்கு குறைஞ்சது 15,000 ரூபாயாவது வேணுமே. ஊர்ல வசூல் பண்ணிட வேண்டியதுதான். வசூல இன்னிலிருந்தே ஆரம்பிச்சிடலாம். என்ன கோதண்ட பிள்ளைவாள், முதல் முதல்ல உங்க கைங்கரியமா 1,000 ரூபாய் நண்பர்கள் கொடுத்துருங்க. 1,000 ரூபாயா? என்ன இது எடுத்த உடனே ஏன் தலையில கைய வைக்கிறீங்க? வட்டி வாங்குறீங்களே, கொடுத்தாத்தா என்ன? ஆமா கோதண்ட பிள்ளை, இந்த நல்ல காரியத்தை நீங்க ஆரம்பிச்சுவீங்க, உங்களுக்கு ஒன்னும் 1,000 ரூபாய் பெருசாயிடாது. அவர் கொடுத்தாச்சு, அந்த சும்மா இருங்க, மேற்கொண்டு வசூலுக்கு போவோம். வாங்க வாங்க. எல்லா பேரும் சொல்லிட்டு கூட்டானுங்க, இந்த 1,000 ரூபாய்க்கு என் பொண்டாட்டி வட்டி கேட்பாள, அதை யார் கொடுக்கறது? உத்தம வீடு எங்க இருக்குது? நீ யாரா? மைனா? மைனா? எனக்கு என்ன கல்யாணமா ஆகல, அதுக்குள்ள மைனான்னா? கொஞ்சம் மரியாதையா பேசியா? நான் மெட்ராஸ்ல இருந்து உத்தமாவை தேடி வந்திருக்கிறேன். உத்தமாவை நீ ஏன் தேடுற? உத்தமா எங்க அக்கா, அதனால நான் தான் தம்பி. ஹை மச்சான், மச்சான் தேகரே தேகரே, யாருக்கு யாரு மச்சா? அவளுக்குள்ள நீ வாடா கண்ணு. ஆமா வெறுக இடம் வந்து ஏன் இந்த பட்டி பட்டியா கேட்டு வாயா? வாடா கண்ணு. பரமசிவா என்ன கீழே கட் பண்ணா கரெக்டா போடும். நீங்க கவலை பண்ணாதீங்க, சாயங்காலத்துக்குள்ள தைச்சு அனுப்புறேன். பரமசிவா நல்ல நல்ல அப்படியே கட் பண்ணலாமா? 1.5 மீட்டர்ல எப்படி 2 ஜாக்கெட் தைக்க முடியும்? இதுக்கு முன்னால மெட்ராஸ்ல நீ என்ன வேலை பார்த்த? கேடத்தாஞ்சி எந்த ஆபீஸ் தப்பு பண்ற ஆபீஸ் ஏது? அங்க ஒரு பெரிய டெய்லர் கடை, அங்கதான் வேலை. வியாபாரத்து நஷ்டம் இழுத்து பூட்டிட்டா வேற வழி இல்ல வந்துட்டேன். இந்த லட்சணத்துல லெட்டர் வேற போட்டு வந்தியா? இவனுக்கு மீன் குழம்பு ஒத்த கறி. ஏதா டெய்லர் தான் மீன் குழம்பு எல்லாம் சாப்பிடக்கூடாத? தெரியும் விலாசம் விசாரிச்சா விலா எலும்பு எடுத்து வாங்கணும். அடே அதெல்லாம் பட்டத்துல வச்சுக்கடா. இந்த பொண்ணு பட்டணம் வரதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? அது அவங்க அப்பன கடு. விலாசமும் சொல்ல மாட்டேன், அப்பன கடுன்னு சொல்லுவேன். 1.5 மீட்டர்ல 2 தைப்ப நீ தை தை தை. நீ வாட தம்பி, மீன் குழம்பு ஆறு இருக்க போகுது. தாதா அங்க பாட்டு மரத்துல எவ்வளவு மாங்கா பார்த்தாலே கடிச்சு திங்கணும் போல இருக்கு. சரி கேர்க்குங்கடி கொடங்கள. இருங்க இங்க இருந்தே அடிக்கிறேன். என்ன பிரயோஜனம்? எல்லாம் தெரிச்சு போச்சே.
அப்போ செய்வோமா? வேலிய தாண்டி குதிப்போம், திருடி தின்னாதாண்டி மாங்க அரிசிக்கும். வாங்க வாங்கடி. ராதா ஜாக்கிரதையா ஏறு. ஏறுடி. பாத்து ராதா ஜாக்கிரத ஜாக்கிரதா. சீக்கிரம் புடிடி. நீ பறிச்சு பட்ட மாங்கா ஊருகா போட்டா ஒரு வருஷத்துக்கு ஆகும். ராதா இறங்கி வந்துடு, யாராவது பாக்குறதுக்குள்ள ஓடி போயிடலாம். ஓடி சரிதான், மரத்து மேல ஏறியாச்சு. எல்லா காயும் பறிச்சுதான் இறங்க போறேன். இந்த அப்படி ராதா அம்மாவும் இன்னும் ரெண்டு பெண்களும் நம்ம தோப்புல மாங்காய் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராதாவா? சரி நீ போய் காய் போடுவா. சரிங்க. இனிமே திருட மாட்டிய. இல்ல கோபி. ஓ சத்தியமா திருட மாட்டே கோபி. திருந்தவங்களுக்கு எல்லாம் இப்படித்தான். ஞானஸ்தான் தான் வர்றேன் வர்றேன். இதோ வந்துட்டேன். மரத்து மேல யாராவது இருந்தா உடனே கீழே இறங்கி ஆகணும். இல்ல கோபி நான் இங்க இருக்கேன். ஓஹோ சீக்கிரம் கீழே இறங்கி வா. மரியாதையா இறங்கி வர போறியா இல்லையா? இறங்குனா நீ என்னையோ தண்ணி தொட்டிக்குள்ள போட்டு முக்கி முக்கி எடுப்பியே. ஏய் ராதா, என் கையில கயிறு இருக்கு, கயிற்று சுருக்கு இருக்கு, உங்ககிட்ட கழுத்து இருக்கு. நான் வீசினேன், நீ மாட்டின. வேண்டாம் கோபி வேண்டாம். கோபி நீதான் ரொம்ப நல்லவனாச்சே. ஆமா ரொம்ப நல்லவன் தான். தங்கமானவன் நீனா எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். கோபி இந்த தடவை விட்டுருவியா, அடுத்த தடவை வந்தா புடிச்சுக்குவியா. இறங்கு. இறங்கினா என்ன விட்டுடணும். இறங்கினா என்ன பிடிச்ச கூடாது, அப்புறம் நான் அழுவேன். பார்த்து அப்படிதான். தண்ணியில என்ன முக்க கூடாது. பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும், அதை ஒண்ணு ரெண்டு மூணு முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும், அதை ஒண்ணு ரெண்டு மூணு முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். மாங்கா திருடி திங்கிற பொண்ணு மாசம் எத்தனையோ, கொஞ்சம் மண்ணும் தாரேன் கின்னடி அம்மா மதக்க கீரலையோ. பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தே நீட்டிக்கணும்,
அவ ஒன்னு ரெண்டு மூணு முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். படுசுட்டு இளங்கொட்டி தண்ணி தொட்டு இழுத்தட்டுமா, காய இது பழமாக கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா, படுசுட்டி இளங்கொட்டி தண்ணி தொட்டு இழுத்தட்டுமா, பறிச்சாலும் துணி போட்டு மறைச்சாலும் பெண்ணு அழிச்சென்று தெரியாதோ இளமாங்கா முன்னு அடிராஜாத்தி நடக்குமா ஏமாத்தி முழிக்கிறே உன் புத்தி பெண் புத்தி பின் புத்தி. பொண்ணா பிறந்த ஆம்பளகிட்ட கழுத்தே நீட்டிக்கணும், அவன் ஒன்னு ரெண்டு மூணு முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். இந்த சாட்டையில் அடக்குறவே கிளங்குமரி என்ன கவனி ஒன்ன பார்வையில் மடக்குறவே, காத்தாட்டம் ரேக்காவில் பறந்தோடும் வீரன் என்ன பார்த்தாலும் தெரியாது படுவேலைக்காரன், சிறுமான் குட்டு இனிக்கிறேன் கட்டு துடிக்கிற மீனாட்டம் கண்காட்டும் கண்ணாட்டி. பொண்ணா பிறந்த ஆம்பளகிட்ட கழுத்தே நீட்டிக்கணும், அவன் ஒண்ணு ரெண்டு மூணு முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். கண்பட்டு மயங்குதி பூஞ்சிட்டு மணக்குதி ஈரட்டு வயசான இடமொட்டு, பொண்ணா பிறந்த ஆம்பிளகிட்டு கழுத்தை நீட்டிக்கணும், அவன் ஒண்ணு ரெண்டு மூணு முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். என்னம்மா ராதா? அடே அடடா, ஏன் புடவெல்லாம் நனைஞ்சிருக்கு? எனக்கு தெரியும், நான் சொல்றேம்மா, புடவை அவசரத்துக்கு குடிக்க வைக்கப்பட்டு ராதா அக்கா புடவையோட ஆத்துல குடிச்சிருக்காங்க. அப்படியா? இல்லக்கா, கோபி வந்து எனக்கு தண்ணி தொட்டில போட்டு முக்கி முக்கி எடுத்தாருக்கா. நிஜமாவா? ஏன் அப்படி செஞ்சா? கொழுப்பு. இந்த பாருக்கா, நீங்க மாமா கிட்ட சொல்லி கோபியை கண்டிச்சு வைக்க. அப்போ அப்போ நானும் கோபி தண்ணி தொட்டில புடிச்சு தள்ளிட்டேனே. சரி, அதுக்கு இது சரியா போச்சு. ஏன் அனாவசியமா சண்டை போட்டுக்கிறீங்க? சமாதானமா போயிடுங்க. நான் எப்படி சமாதானமா போக முடியும்? கோபி தான் என்ன முதல்ல தொட்டு தூக்கி தண்ணியில போட்டு முக்கி. அப்பப்ப எனக்கு முக்கிய தயாரி போச்சு தெரியுமாக்கா? என்ன தோப்புல நுழைஞ்சு மாங்காட்டுனா சும்மா விட்டுருவாங்களா? ஏக்கா, நம்ம தோப்புல இருந்து ஒரு மாங்கா, ஒரே ஒரு மாங்கா பறிக்க கூட எனக்கு சொந்தம் இல்லையா? நம்ம தோப்பு இப்ப திவேஷ் மருமக சொந்தம் சொன்னா சொந்தம். ஆமா கோபி, என்னைக்கு இருந்தாலும் ராதா இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ தானே. மூஞ்சிக்கு
போட்டு பார்த்துட்டு சரியா இருந்தான் சொல்லுங்க, சீக்கிரமா கூலிய கொடுங்க, நாலு இடம் போறவன். அம்மா போன மாசத்தை விட நீங்க இப்ப ஒரு சுத்தி அழைச்சிருக்கீங்க. என்னையா எதுக்கு பீடிக்கா? இல்ல இல்ல, உங்க ஜாக்கெட் அளவு எங்கிட்டதான் இருக்குது. அம்மா ஒரு சின்ன விஷயம். என்ன? மச்சான் பட்டணத்துல இருந்து வந்திருக்கான். அவன் அங்க பெரிய டெய்லர் கம்பெனில வேலை பார்த்தவன். மாடல் எல்லாம் வாழலையிலேயே கட் பண்ணுவானா? அவனுக்கு நம்ம கிராமத்திலேயே ஒரு கடையை வச்சு கொடுத்தா நம்ம கூடவே இருந்துருவானேன்னு. ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்களா? வட்டி போட்டு கொடுத்துறமா? ஏய்யா, நான் வட்டி கடை வச்சிருக்கேன். வெத்தல பாக்கு கடை வரதராஜன் தான் சொன்னான். அந்த அம்மா வட்டி கூடுறாங்கன்னு ஒரே பேசுதடான்னு. அம்மா இங்க வாயே. என்னடி இந்த கட்டறையில வந்து பார்வா. என்னது? இங்க வாமா. என்னடி இது பார்மா? ஜாக்கெட் எப்படி தைச்சிருக்கானு மேல தூக்கி விட்டு சரியா போகும். எப்படி போட்டாலும் அப்படிதான் இருக்கு. நல்ல துணியை கெடுத்துட்டான் படுபாவி. இரு, அவன் அறிய இப்படியே போறிய. துணியை போட்டு போ. நீங்களும் என்ன செய்ய தெரியுமா? எப்படி படிப்படியா மேல வந்திருக்கோங்கிறதும் கூச்சத்தை விட்டாலும் இதை போட முடியும். இந்த இத்த போட்டுக்கோட்டு ஆசியா பட்டத்துல இருந்து வாங்கிட்டு வந்துருது. துணி பாடா போயிடும். போடு. நானே போட்டு விடுவேன். சின்ன முள்ளு 4 நிக்கும், பெரிய முள்ளு 12 நிக்கும். அப்ப நீங்க இங்க நிக்கிறீங்க. போய் வரவா? நான் தானே வர முடியும். நாளைக்கு வரும்போது இதை போட்டுட்டே வாங்க. சின்ன குழந்தை நினைச்சுக்கிட்டு இருக்க. அவன் வளர்ந்துட்டான். கோபி வளர்ந்துட்டான். நீ அங்க ஒளிட்டு இருந்தனே குளிக்க போட்டோம்.
இப்ப நான் தான் உங்களுக்கு என்ன தேய்க்க போறேன். ஐயோ கூச்சமா இருக்காது. என்ன தேய்க்கும் போது யாரு கூச்சமா இருக்குன்னு தெரியும். தலைய கொடுங்க. இந்த குளுத்தே இது எங்க தேய்க்க போற? தலையில. அப்ப இப்ப கூஞ்ச அப்படிங்க வா. இங்க வா. ஐயோ இங்கதான் தேய்ப்பேன். உடம்பு முழுவதும் தேய்க்கணும். ஆசை இல்ல, தொழில் செய்தா ஒழுங்கா முழுமையா செய்யணும். சரி போட்டோம். இந்த இப்ப 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 யாருக்கு கூச்சம்? எங்க சித்தப்பா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அவருக்கு இது மாதிரி நிறைய பிறந்த நாள் வரணும். நிறைய பிறந்த நாள் அப்படியா? என்ன இதெல்லாம்? சின்ன பாப்பாக்கு பிறந்த நாள் திருஷ்டி கழிக்கணும். கோபி கேக்க பாத்தீங்கல்லப்பா? எது கழிக்கணும்? ஐயா கேக்க எதுன்னு கூட தெரியல. இந்த பக்கம் இல்லைங்க, இதா கிழக்கு. இல்ல இல்ல இந்த பக்கம், இந்த பக்கம். இது கூட இல்ல போல் இருக்கே. இந்த பக்கம் இப்படிதான். ஆமா இதாவது கிடைக்கலாம். நிச்சயமா தெரியுமா? சந்தேகமா இருக்கே. எது கிடைக்கு? என்ன கேக்குறீங்க? எனக்கு தெரியும் எது கிடைக்குன்னு. எது? சூரியன் உதிக்கும் சத்தம் கிழக்கு. கோபி இந்த பக்கம் பார்த்து நில்லு, இதுதான் கிழக்கு. போங்க மாமா, இதுக்குள்ள சொல்லிட்டீங்களே. கோபி இன்னும் கொஞ்ச நேரம் அழைக்கலாம் நினைச்சேன். அவன் தெரியுமா? அக்கா ஆர்த்தி எழுட்டும், அப்புறம் வரையில இல்லுங்க. சீக்கிரம் கையும் அரையணும். சீக்கிரம் என்னங்க உங்க தம்பிக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீண்ட வாழ்நாளும் புகழும் நிறைஞ்ச செல்வம் உனக்கு ஆண்ட அழைக்கணும். கோபி இப்படி வாங்க. பெரியவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. ஓ ஆயிட்டேன். ஆமா நான் ஒருத்தர் இருக்கனே, என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வேண்டாம். ஆமாமா மறந்தே போயிட்டேன், மன்னிச்சு. இப்ப நான் என்ன சொல்லணும்? என்னது? ஓ காரை வந்து கும்பிடணும். கோபி இதை உடுத்துக்கிட்டே சீக்கிரம் சாப்பிடுவா. அம்மா நீ ஏன் கும்பிட்டு வர? என்ன சுட்டு பாரு?
என்ன மாதிரி குண்டாயிட்டா உனக்கு கல்யாணமே ஆகாது. உங்க பொண்ணு கல்யாணம் சொல்றதே வெக்கப்படுது பாத்தீங்களா? அவளுக்கு நீதான் சரி, நல்ல ஜோடி. மாட்டேன் இவர்கிட்ட, நான் கழுத்தை நீட்டவே மாட்டேன். நானும் மாட்டேன் இவர்கிட்ட, நான் மாட்டவே மாட்டேன். நினைச்சே வந்து நிக்கிறீங்க, சொன்ன வாக்குறுதியை காப்பாத்துறீங்களே. நீங்க பெண் என்றால் பெண் சதா அம்மணி, என்ன நல்லா பாரு முகத்தையா. இல்ல நீ தைச்சு கொடுத்த ஜாக்கெட்டு பார்க்க முடியலையே, ஏதோ புடிய போட்டு அவருடைய அழகையே மறைச்சிட்டீங்களே. நான் கண்ணாடியில பாத்துட்டேன். நீங்க பாத்துட்டீங்க, எனக்கு பொருத்தமா தான் இருக்கு. நான் செய்யறது எதுவுமே உங்களுக்கு பொருத்தமா தான் இருக்கும். சரிங்கள போட்டா இப்படித்தான் ட்ரெஸ் போடணும். எப்படி ஏணி வாசல் ஒண்ணுமே வைக்க மாட்டேன். சுத்த வைக்கிறேன் நீ எடுத்தா அப்ப போட வேண்டிய ட்ரெஸ் இதை போட்டா வரும். ஒரே ஒரு நல்ல நாள் பார்த்து கட்டட வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதானே. இது எனக்கு சரியா தோணல. எந்த வித காரணத்தை கொண்டும் பள்ளிக்கூட வேலை பாதியில நிக்கப்படாது. முழுக்க வசூல் பண்ணுங்க, என்ன செலவாகணும் ஒரு பட்ஜெட் போடுங்க, அதுக்கப்புறம் திருப்பணிய ஆரம்பிங்க. இப்படி செஞ்சாதான் நல்லதுன்னு நேற்று தோணுது. அப்படின்னா வசூலான பத்தாயிரம் ரூபாய் தொகையும் நான் டவுனுக்கு எடுத்து போய் பேங்க்ல டிபாசிட் பண்ணிட்டு வந்துடுறேன். இதோ வந்துட்டேங்க. பணம் முழுக்க இதுல இருக்கு. ஜாக்கிரதை. என்ன வர பாரு, சுந்தரம் உள்ள பணத்தோட இன்னைக்கு பேங்குக்கு போற. அந்த பணம் நம்ம கைக்கு வரணும். என்ன செய்து எது செய்து எனக்கு தெரியாது. என்ன மான முடியாது ஒரு ஊர்ல வாழணும். கோழந்தமிழ் கடன் வாங்கி பணத்தை இழுத்து இருக்க வேற வழியே இல்லை. எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. பாருங்க, நானும் கோபியும் சேர்ந்து மொத்த நிலத்தையும் ஈடு எழுதி கொடுத்தா தான் அவங்க பணம் கடனா கொடுப்பாங்க. அந்த அம்மா கண்டிப்பா சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நான் அவன் ஒரே குடும்பமா இருந்தா கூட நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டா யார் யாரும் எப்படி எப்படி இருப்பாங்களோ. நான் செய்த தவறுக்காக என் தம்பியை கடனாளியாக்க நான் விரும்புறேன். அவன் என்ன தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நான் துரோகம் செய்ய விரும்பல பார்வதி. என் பத்து சொத்து 20,000 ரூபாய் தேரும். எல்லாத்தையும் வித்து இருக்கிற கடன் அடைச்சிட்டு இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடலான்னு தீர்மானம் பண்ண பாரு. அண்ணா நீ இந்த ஊரை விட்டு போகலாம், ஆனா என்னை விட்டு போக முடியாது. கோபி வேணா,
நீங்க வேணும் நான் வேணும் பிரிச்சு பேச உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? உங்க சொத்து என் சொத்து வேறுபடுத்தி பார்க்க உங்க நெஞ்சு எப்படி சொல்லியது? அப்பா சாகும் போது எனக்கு புத்தி சரியாத வயசு. அன்னைக்கே என்னை என் சொத்தையும் தூக்கி எறிஞ்சி நீ யாரும் நான் யாரும் நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா இந்த பாசனையே தெரியாம நான் எப்படி எப்படியா வாழ்ந்திருப்பேன். அதை விட்டுட்டு இதுதாங்க அன்பு, இதுதாங்க ரசபாசம். என்ன அணைச்சி அணைச்சி இன்ன வரைக்கும் வளர்த்தீங்களே. இப்ப போய் நீ யாரும் நான் யாரும் சொன்னா அண்ணா என்ன எப்படி பொறுக்க முடியும்? அண்ணா நான் எதை இழந்தாலும் திரும்ப பெற முடியும். ஆனா உடன் பிறப்புங்கிற மாபெரும் சொத்து இழந்தேன்னா ஐயோ எந்த ஜன்மத்தில் அப்படி போக முடியும்? அண்ணி அண்ணி என் தாய்க்கு பிறகு அந்த ஸ்தானத்தை உங்களைத்தான் நான் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். நீ சொல்லக்கூடாத அண்ணனுக்கு என் மகளை விட்டு நான் வர முடியாது. கோபி அல்ல என்ன மனசர் உன்னை வேறுபடுத்தி பேசணும்னு மனசால கூட நினைக்கல. அப்ப வேணா நான் போவோம். நம்ம நேசத்தான் அலம் ஆரம்பிக்கிறோம், நம்ம அலம் ஆரம்பிக்கலையே. இந்த உடல உழைக்க சக்தி இருக்கிற வரைக்கும் நம்ம நேரத்தை நாம் இழக்கவே மாட்டோம். வாங்க அப்போ கோபி ஒண்ணு நான் தம்பியாரே எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கணும்டா. நம்ம ரெண்டு பேரும் யார் அதிகமா புண்ணியம் செய்தோம்னு சாகாசமா உட்கார்ந்து கணக்கு பார்ப்போம். வாங்க நான் போவோம். என்ன இருக்கலாம் ஐயா? என்ன சுதா அப்படியே அசந்து போய் நின்னுட்ட? அசரம் வேற என்ன பண்றது? நீ இப்படி தனியா வந்து மாட்டுவேற நான் எதிர்பார்க்கவே இல்லை. மாட்டுறதா? மாட்டுறதுன்னா அது அதுக்கு ஒரு தனி அர்த்தம். புரியலையே. புரியல? அப்படி உட்கார்ந்து பேசுவான் உனக்கு புரிய வைக்கிறேன். பேசலாமே வா. இப்போ நம்ம தனியா ஏன் வந்திருக்கோம் தெரியுமா? சச்சு சச்சுவா. என் பேரு சரசா. எதிரியுமே ஒரு அழுத்தம் வேணும். சரசான்னு உன் பேரை மேலாக சொல்லி என்ன பிரயோஜனம்? சச்சு அப்படின்னு அழுத்தி கூப்பிட்டாதான் அதுல ஒரு அழகே. அது போட்டும். என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? துணி நல்லா தைக்கிற. துணி நல்லா தைக்கிறனும். இப்ப தொழில பத்தியா காட்டா? இந்த ஊசி நூலு காஜா இந்த கன்றாவை எல்லாம் மறக்கணும்னு சொல்லித்தான ஒதுப்புறமா வந்து உட்கார்ந்துருக்க. மறுபடியும் அதையே ஞாபகப்படுத்துறிய. வேற என்ன சொல்லணும்? என் பர்சனாலிட்டி எப்படி? பரவாயில்ல. உனக்கு பொருந்துன்ற? அப்படின்னா? அப்படின்னாவா? ஏன் இப்படி தண்டத்துக்கான வளர்ந்துருக்குற? ஆஹா, இதெல்லாம் தோதப்பட்டு வராது. நான் ஸ்ட்ரெயிட்டா வரேன். சச்சு ஐ லவ் யூ. நான் உன்னை காதலிக்கிறேன். என்ன லவ் பண்றியா? வேற வழி இல்ல. உன்னை விட்டா எனக்கு வேற ஆள் இல்ல. நீ என்ன கண்டிப்பா லவ் பண்ணிக்க தீரணும். போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. எப்ப போகணும்னு சொல்லுவோ அப்பவே வந்தாச்சு. விடுங்க, யாராவது பார்க்க போறாங்க. ஆமாமா, இந்த வெட்ட வெளியில உட்காந்துருந்தா யாராவது பார்க்கத்தான் பாப்பாங்க. நம்ம பேசாம ஏதாவது குஷியா தோப்பு மாங்கா தோப்பு அங்க போய் அஞ்சு போதுமாடி. இன்னும் வேணுமா? நம்ம எட்டு பேர் இருக்கோண்டி, இன்னும் மூணு பறிச்சு போடு. இல்லடி, என்ன சேர்த்தா ஒன்பது, இன்னும் நாலு பறிக்கணும். ஐயோ, தொட வராரு. ராதா, இப்படி திருட்டுத்தனமா தேங்காய பறிக்கலாமா? நான் பறிப்பேன், நீங்க யார் அதை கேட்க? இது என்னுடைய தோட்டம், அதனால கேட்கறேன். ஓஹோ, அது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த தேங்காய் நிமிந்து கூட பார்த்துக்க மாட்டேன். ராதா, நீ நிமிந்து பாப்பியோ நேரா பாப்பியோ அது எனக்கு தெரியாது. ஆனா தேங்காய பறிச்சதுக்கு சரியான காரணம் சொல்லி ஆகணும். நான் ஆசைப்பட்டேன், பறிச்சேன், அவ்வளவுதான். அப்போ நானும் ஆசைப்படுறேன், பறிச்சுக்கலாமா? உங்க இஷ்டம். இதான் உங்க தோட்டமாச்சே, என்ன ஏன் கேட்கணும்? ஏன் ஆசை தேங்காய் மேல இல்ல, இந்த ராதா மேல. தனியா இருக்க பொண்ணு கிட்ட நீங்க இப்படி வம்ப பேசுறது நல்லா இல்ல. நான் வரேன். ராதா, உனக்கு எது நல்லா இருக்குன்னு சொல்லு, அதன்படி நான் நடந்துக்கிறேன். இப்ப வழி விட போறீங்களா இல்லையா? வழி விடுறேன். என் கேள்விக்கு பதில் சொன்ன பிறகு? அதுக்கு எனக்கு நேரம் இல்ல. எனக்கு கிடைச்ச இந்த நேரத்தை
நான் தவறு விட தயாராயிட்டேன். துரை, நீங்க தவறு செய்றீங்க. என்ன தவறு செய்யும்படியா? நீ தான் இப்ப தூண்ற. நானா? ஆமா, நீ அழகா இருக்கிற, கவர்ச்சியா இருக்கிற, இளமையா இருக்கிற. தாதா, உன்னை கல்யாணம் பண்ணி இதுக்கு பதிலுக்கு பதில் பழி வாங்கல. என் பேர் துரை இல்லை. அம்மா, என்னடா கண்ணு? ஒண்ணும் இல்லம்மா. என்னடா தயங்குற? ஏமா, என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னடா திடீர்னு இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? ஏமா, எனக்கு பொறுப்பு வரணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பா வரணும். பொறுப்பு வரணும்னா காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டாமா? நான் நினைச்சு சொல்லிட்டேன், உனக்கு ஒரு சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அம்மா, பொண்ணை நானே பார்த்துட்டேன். நிஜமாவா? ஆமா. எந்த ஊரு, எந்த பொண்ணு? இதே ஊர் தான்மா, சபாபதி பொண்ணு ராதா. என்னது, சபாபதி பொண்ணா? என்னம்மா யோஜனை பண்றீங்க? நம்ம அந்தஸ்து அந்த இடம் ஒட்டு வருமானு. அம்மா, அந்தஸ்து பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் கல்யாணம் பண்ணிட்டா அந்த ராதாவை தான் பண்ணிப்பேன், இல்லையானா எனக்கு கல்யாணமே தேவை. சரி சரி, நம்ம கூட சம்பந்தம் எல்லாம் அவங்க கொடுத்து வச்சிருக்கணுமே. உனக்கு அந்த பொண்ணே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், போதுமா? ஐயரே, அண்ணனும் தம்பியும் ஜாயிண்ட் கழித்து போட்டு கோதண்டம் பிள்ளை கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க போல இருக்க. போல இருக்குன்னு பணத்தை வாங்கி சுந்தரம் பேங்க்ல கூட கட்டிட்டான். இப்ப உங்க நிலைமை கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன சிரமம்? நல்லா வளைஞ்சா 4 வருஷத்துலயும் திருப்பி கொடுத்துட்டு போறாங்க. அதுதான் இல்ல, 1 வருஷத்துக்குள்ள வட்டியும் முதலையும் பைசல் பண்ணி ஆகணும், இல்லைனா நிலத்தை ஏலத்து கொண்டு வந்துருவாங்க. அப்படித்தான் எழுதி வாங்கியிருக்காங்க. அப்ப சிரமம் தான். அப்பா அப்பா, அம்மா உங்களை கையோட கூட்டிட்டு சொன்னாங்க. அவளுக்கு வேற வேலை இல்ல, இப்பதான் ஆட ஆரம்பிச்சிருக்கேன், போய் சொல்லுப்பா. இல்லப்பா, மேல் வீட்டு அம்புஜம்மா வந்திருக்காங்க, உங்களோட ஏதோ பேசணுமா. மேல் வீட்டு அம்புஜம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களா? நான் வந்துட்டேன், ரெண்டு ஆட்டை விட்டுட்டு போடுங்க. வீட்டுக்கு வந்திருக்கீங்க, பழம் சாப்பிடுங்க. நீங்க இருக்கு நேரம் காலம் வந்தா எங்க உட்கார். சபாபதி ராதா, நாங்க பெரியவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நீ போமா, களத்துல நெல்லு காய போட்டிருக்கேன், அதை பாத்துக்க. சபாபதி, பொண்ணு இப்படி பாத்துட்டாலே அவ கல்யாணத்தை பத்தி நீ சிவகாமி ஏதாவது யோசனை பண்ணீங்களா? யோசனை பண்ணாமலா இருக்கும், அதுக்கு நேரம் வர வேண்டாமம்மா. இந்த சிவகாமி வயசு வந்த பொண்ணை வீட்டுல வச்சிருக்கா, அவன் நல்லா இல்ல, அவனுக்கு காலாகாச கல்யாணத்தை பண்ணிடணும். நான் வெட்டோட குண்டுறேன்னு சொல்லிடுறேன். என் பையனுக்கு ஓ பொண்ண சம்மதம் பேசுறதுக்கு நான் ஓ வீட்டுக்கு வந்திருக்கிறேன். என்னம்மா இது, உங்க அந்தஸ்து என்ன, எங்க அந்தஸ்து என்ன? அந்தஸ்து பத்தி என்ன சபாபதி? ஓ பொண்ண எனக்கு பிடிச்சு போச்சு, விஷயம் அவ்வளவுதான். ராதாவே, சுந்தரத்துடைய தம்பி கோபிக்குன்னு தான் ரொம்ப காலமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சிவகாமி, அவங்க வந்து உன்ன பெண் கேட்டாங்களா? இல்ல. நீங்க வாக்கு கொடுத்தீங்களோ? இல்ல. பின்ன என்ன? இல்லம்மா, அவங்க எங்களுக்கு உறவு முறை, அது விட்டு போக கூடாதுன்னு பெரிய உறவு. இந்த பார் சிவகாமி, அவங்க சொத்து பூரா என்கிட்ட அடமானத்துல இருக்குது. கடன்ல இருந்து அவங்க ஆயுசு பூரா வீழவே முடியாது. உன் பொண்ணு நல்ல இடத்துல வாழ்க்கப்படுறத நீ ஆசைப்படுறியா இல்லையா சொல்ல சபாபதி. நீங்க சொல்றதும் ஒரு வகையில சரிதான். உங்களோட சம்பந்தம் பண்ண நாங்க குடுத்து வச்சிருக்கணுமே. அப்ப சம்மதம் சொல்லு. என்னங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவு சொல்லுங்க. இதுல யோசனை பண்றதுக்கு என்னடி இருக்கு? இருக்கிற சொத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறவங்களுக்கா நாம பொண்ணை பத்தி வச்சிருக்கோம்? நம்ம பொண்ணுக்கு நல்ல காலம் நம்ம வீடு தேடி வருது, அதை தடுத்து நிறுத்தத்துக்கு நாம யாரு? சம்மதம்மா, சம்மதம். என்னங்க சமாச்சாரம் தெரியுமா உங்களுக்கு? என்ன? ராதாவே அம்புஜம்மா மகனுக்கு சம்பந்தம் பேசி முடிச்சுட்டாங்களா? உனக்கு அவ்வளவுதான் தெரியும். கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்க, இந்த மாசம் 18ஆம் தேதி கல்யாணம். நிஜமாவா? ஆமா, காலையிலே பேசி முடிச்சுட்டாங்களா? சபாபதி என்கிட்ட சொன்னாரு. இது என்னங்க நியாயம்? எவ்வளவு நாளா ராதாவே நம்ம கோபிக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். நீயும் நானும் தானே நினைச்சிட்டு இருந்தோம். கோபி, என்ன நீ? கோபி, ராதாவுக்கு கல்யாணம் முடிவு ஆகி போச்சா உனக்கு தெரியுமா? அண்ணி, ரொம்ப பசிக்குது அண்ணி, கொஞ்சம் பலகாரம் செய்து கொடுப்பீங்களா? உப்புமா பண்ணி தரட்டுமா? சரி. என்ன ராஜி? ராதாக்காவுக்கு கல்யாணமா? எல்லாரும் பேசிக்கிறாங்க, மேல விட்டு தர்மம்மா தான் மாப்பிள்ளையா. ராஜி, குதிரை விளையாட்டு விளையாடி ரொம்ப நாளாச்சு.
ஏமா இப்படி இருட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? நாளெல்லாம் அழுதுகிட்டு இருந்தா உடம்பு தான்மா பாழா போகும். நானே பாழப்பட்டேனேமா. யார் யார் தலையில எப்படி எப்படி எழுதியிருக்கோ அப்படித்தாம்மா நடக்கும். நேத்துல இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடலையே. வாமா. வேண்டாமா, எனக்கு சாப்பாடு வேண்டாம். அவருக்கு கோபம் வந்தா என்ன நடக்கும் உனக்கு தெரியுமே. வாமா. எல்லாம் தான் நடந்து முடிஞ்சு போச்சேம்மா, இனிமே என்ன நடக்கணும்? என்னப்பா இப்ப என்ன நடந்து போச்சுன்னு அழுதுகிட்டு இருக்க? என்ன நடக்கலன்னு என் அழாம இருக்க சொல்றீங்க? என்ன கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களேப்பா? உன்னை எதுக்காக கேட்கணும்? இது பட்டணம் இல்ல, பட்டிக்காடு கிராமம். பெரியவங்க பண்ற முடிவு படிதானே கல்யாணம் பண்ணிக்கணும். எப்பா பட்டிக்காட்டு பெண்ணுக்கு இதயம் இல்லையா, உணர்ச்சி இல்லையா? அவங்க வாழ்க்கை அமைச்சுக்கிற உரிமை கூட அவங்களுக்கு இல்லையா? போய் போய் வந்து துரைக்கு என்ன பலி கொடுத்துட்டீங்களேப்பா? என்ன குறைச்சல்? ஒரு நல்லவனுக்கு இருக்க வேண்டிய அத்தனை குணங்களும் குறைச்ச. இது மாதிரி பேசுறது நீ நிறுத்த போறியா இல்லையா? பேச்ச என்னால நிறுத்த முடியும், ஆனா பொங்கி வர கண்ணீரை என்னால நிறுத்த முடியலையப்பா. என்ன ஆசையா வளர்த்து நல்லபடியா உருவாக்கி என்ன கோபமா? என்னோட பேச மாட்டீங்களா கோபி? நான் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. ராதான்னு ஒரே ஒரு தடவை கூப்பிடுங்க கோபி, அது போதும் எனக்கு. நான் இங்கிருந்து போயிட்டேன். பேசுங்க கோபி. இன்னொருத்தர் கல்யாணம் செய்து போற பெண்ணோட பேசுறது தப்பு. இங்க இருந்து போயிடு. படர வேண்டிய இடத்துலதான் படர்ந்திருக்கு. ராதா, ராதா நீ இங்க இருக்க? நான் உன்னை எங்க எல்லாம் தேடுறது? வாமா வேலை நிறைய இருக்கு. தம்பி, ராதாவோட கல்யாணத்தை நீ எல்லாம் பக்கத்துல இருந்துதாப்பா நடத்தி வைக்கணும், மறந்துடாத. அம்மா, இவர் பக்கத்துல இல்லாம என் கல்யாணம் நடக்கவே நடக்காது. இல்ல கோபி, அம்மா பரம்பரையா எங்க குடும்பத்துல வர்ற சீதன சொத்து இது. ராதாவுக்கு கல்யாணமான இதெல்லாம் அவளுக்கு தான் சேரணும். அதை இப்பவே உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இதெல்லாம் என்ன சிவகாமி, உன் மேல நம்பிக்கை இல்லையா என்ன? பொண்ணாக்கும் போது இந்த நகையெல்லாம் போட்டு அனுப்பு. அது வரைக்கும் இது உன் வீட்டுல இருக்கட்டும். எடுத்துக்கிட்டு போ சிவகாமி, எடுத்துக்கிட்டு போ. ஏன் இங்க வந்த? என் கோபிய பார்க்க நான் வரக்கூடாத? இல்ல, நான் உன் கோபி இல்ல. அப்ப நான் கூட உங்க ராதா இல்லையா?
இல்ல கோபி, மனசாட்சி உள்ளவங்க போய் சொல்லக்கூடாது. நான் போய் சொல்லல. எங்க ராதா என்ன விட்டு எப்பவோ விலகி போயிட்டான். இல்ல கோபி, அவ விலகி போல, நீங்க தான் அவளை விலக்க முயற்சிக்கிறீங்க. ஆமா, அவளை என் மனசுல இருந்து விலக்க முயற்சிக்கிறேன். அதையோடு அவளை மறக்க முயற்சிக்கிறேன். அவளுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது, எந்த பிணைப்பும் கிடையாது. இனிமே நான் யாரோ அவ யாரோ. கோபி, கோபி, அவ யாரோ நான் யாரோ அவ்வளவு சுலபமா அவ்வளவு சீக்கிரமா தீர்த்துப்பீங்களா கோபி? தீர்த்துக்க வேண்டிய நேரம் நெருங்கியாச்சு. அதனால எதையுமே வளர்த்துக்கணும் ஆசைப்படல. கோபி, நான் சொல்றது கேளுங்க கோபி, நீங்க என்ன விட்டு போகக்கூடாது, போகக்கூடாது. இல்ல ராதா, நான் உங்களை பேசக்கூடாது, பேசவும் முடியாது. கோபி, என் கழுத்து மேல உங்க வண்டி ஓட்டிட்டு போங்க. என்னோட பேசு ராதா, பேசு ராதான்னு துடிப்பீங்க. நான் பேச மாட்டேன். என்ன அப்ப எனக்கு உள்ளம் உணர்ச்சி உயிர் எதுவுமே இருக்காது கோபி, எதுவுமே இருக்காது. வெளியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே. மஞ்சள் வானம் சென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
சுந்தரமையும் ராதாவும் ஒன்னா இருக்கிறத என் கண்ணால பாத்துங்க. பாத்தீங்களா சபாபதி பிள்ளை, பாத்தீங்களா இந்த காட்சிய? உங்க ஆயுஷல இந்த மாதிரி காட்சியை நீங்க பார்த்திருக்க முடியுமா, இல்ல இனிமே பார்க்க முடியுமா? அடி பாவி, குடும்ப கௌரவத்தையே நடுத்தருவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டியா? வாடி பாபா, இப்படிப்பட்ட காரியம் செஞ்ச உடனே என் கையாலேயே அடிச்சு கொண்டு போட்டோம். நாளை காலையில அவனுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இப்படி கேவலமான காரியத்தை செய்ய உனக்கு வெட்கமா இல்ல? மில்ல உன்னை ஒழிச்சாத்தா எனக்கு திருப்தி. என் பேர் சுந்தரம் இல்ல. அப்படி சொல்லாதீங்க கோபி, அப்படி சொல்லாதீங்க.
விடிஞ்சா உன்னை கல்யாண பொண்ணா பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப உன்னை பொணமா பார்க்க முடிவு பண்ணிட்டேன். உங்க ஆசை அதுவா இருந்தா நிறைவேச்சுக்கப்பா. அடிங்க சபாபதி, மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதாக முடிவு பண்ணிட்டேன். அவளை உயிரோட எங்கிட்ட ஒப்படைங்க. என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிருங்க. சாப்பிடுமா. இன்னும் சித்தப்பா வரலையே, அவர் வரமாட்டாராம்மா. சரியாதம்மா, எனக்கு சாதம் வேண்டாம்மா. ராஜி, சித்தப்பா வராம நான் சாப்பிட மாட்டேன். ராஜி, ராதா, என்ன ராதா, என்ன கல்யாணத்துக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு, என்ன தேச்சு குளிக்கணும், அலங்காரம் பண்ணணும். நீங்க போங்க, நான் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடு. என்ன மாப்பிள்ளையா லட்சணமா திருச்ச முகத்தோட இருக்க கூடாது, இப்பமா உறன் இருக்கணும். நேத்து ராத்திரில இருந்து நீங்க பச்சை தண்ணி கூட குடிக்கலையே. பரவாயில்ல பார்வதி, எனக்கு இப்ப மனசுதான் வறண்டு போயிருக்கு. இதுல ரெண்டு பேரும் கையெழுத்து போடுங்க. காட்டீங்க
இன்றைக்கு ஏற்படுற இந்த புனிதமான இணைப்பு, கணவன் மனைவிங்கிற இந்த உறவு உங்கள் வாழ்நாள் பூராவும் நீடிச்சிருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். நாளைக்கு உனக்கு தேர வேண்டிய பாகத்தை நாலு பெரியவங்க முன்னால பிரிச்சு கொடுத்துறேன், எடுத்துட்டு போ. ஐயோ அப்படி சொல்லாதீங்க. நமக்குள்ள பாகம் பிரிக்கணும்யா. நான் நினைச்சு கூட பாக்கலையா, நினைச்சு கூட பாக்கலையே. நீ எதை பத்தி நான் நினைச்ச? உலகத்தை பத்தி நினைச்சியா, ஊரை பத்தி நினைச்சியா? உன்ன சொந்த புள்ள மாதிரி எடுத்து வளர்த்தறேன், என்ன பத்தி நினைச்சியா? யாரையும் மதிக்காம எதுக்கும் கவலைப்படாமத்தான் என் முன்னால ஜோடியா வந்து நிக்கிறியா? அண்ணா, பெண்களுக்கு சம உரிமை தரப்படணுங்கிறத இந்த உலகத்துக்கும் ஊராருக்கும் சொல்ல வேண்டிய நமது கடமை. நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு சொல்லி கொடுத்தீங்க. ஒரு பெண்ணும் ஆணும் விரும்பினா அவங்க கல்யாணம் செய்து கொள்றத தடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருக்குமே உரிமை கிடையாதுன்னு நீங்க எத்தனை முறை எனக்கு சொல்லியிருக்கீங்க. நானும் ராதாவும் ஒருவரை ஒரு விரும்பினோம், கல்யாணம் செய்து கொள்ள முடிவு செய்தோம். அண்ணா, உங்க விருப்பப்படியும் சமுதாய தர்மப்படியும் சட்டப்படியும் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் செய்து வந்திருக்கோம். உங்களால் வளர்க்கப்பட்ட இந்த தம்பி நேற்றைக்கும் நீங்க சொன்னதுதான் செய்தேன், இன்னைக்கும் அதுதான் செய்யறேன். இந்த உலகமே எடுத்தாலும் சரி, நாளைக்கும் அதையே தான் செய்வேன். எனக்கு தம்பி யார் பிறகுல போடா வா உள்ள பாருங்க. இனிமே அவளோட எந்த வரவும் எனக்கும் கிடையாது, உனக்கும் கிடையாது. எந்த காரணத்தை கொண்டு அவளை பார்த்த, அவளோட பேசின, அப்புறம் நீ இந்த வீட்டு வாசலை மிதிக்க முடியாது. பவுல
கோட்டை தாண்டி இந்த பக்கத்துல யாரும் அந்த பக்கம் போக கூடாது, அந்த பக்கத்துல யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது. அப்படி மீறி ஏதாவது நடந்தா என்ன உயிரோட பார்க்க முடியாது. கோட்டை தாண்டி வராத, அப்பா சொல்லிட்டார்ல வராதே வராது ராஜி. உங்க குடும்பத்தையே நான் படிச்சேன், ஒண்ணு தப்பில்ல ராதா. என் அண்ணனுக்கு எனக்கும் உள்ள சகோதர பாசத்துல சிறு சோதனை, இது ரொம்ப நாள் நீடிக்காது நீடிக்காதுமா. ஏன்டா இப்படி பொறுமிக்கிட்டு இருக்கிற? எல்லாம் தான் நடந்து முடிஞ்சு போச்சே, இனிமே ஆக வேண்டிய காரியம் எல்லாம் தான் யோசனை பண்ணுவோம். ஆக வேண்டிய காரியம் அந்த அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேருடைய குடும்பத்தையும் அடியோடு அழிக்கணும், அவங்க பிச்சை எடுக்கிறத என் கண்ணால பார்க்கணும். அவ்வளவுதானே, அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டு நீ போ, நான் பாத்துக்கிறேன். நினைச்சேன் மகள் அம்புஜம்பத்து அருமை புத்தி நினைத்து விட்டாய் என் மனைவி தடுத்தாலும் சட்டப்பு ஜோடனியா என்ன காப்பமே? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை குண்டை தூக்கி போற மாதிரி போடுவாங்க அந்த பொண்ணு அந்த வீட்டுல. உடனே அவங்க அம்மா அந்த பொண்ணை கூட்டிட்டு ஒரு டாக்டர்கிட்ட காமிப்பாங்க. டாக்டர் உண்மையை சொல்லிட்டாங்க, உண்மை சொல்லுற மூணு பேரும் சேர்ந்து பேசுறாங்க. பாகப்பிரிவினைக்கு நாங்க மனப்பூர்வமா சம்மதிக்கிறோம் எழுதியிருக்குது, இதுல ரெண்டு பேரும் கையெழுத்து போடுங்க. கோபி நீ போய் கையெழுத்து கொடுப்பா. கோபி கையெழுத்து போடுப்பா. பாவி வச்ச வெனுங்க, ஒன்னா இருந்த குடும்பம் இப்படி பிரிஞ்சு போயிட்டு இருக்கு. வாப்பா இந்தாப்பா, தனித்தனியா உங்க வங்குக்கு சேர வேண்டிய நஞ்ச புஞ்ச தோப்பு துறவு எல்லாம் விவரமா எழுதியிருக்குது. இந்தா வாங்கிக்கங்க. இந்தாப்பா சொத்தை பிரிச்சுட்டீங்க முன்சீப் ஐயா, அவங்க பட்டிருக்கிற கடனை பிரிக்கலன்னா அது எப்படி? வேண்டாங்க, அதுக்கு அவசியம் இல்ல. இந்த சொத்து பேர்ல நான் தனியாவோ ரெண்டு பேர் சேர்ந்தோ வாங்கியிருக்கிற கடன் முழுக்க என்னத்தான் கட்டுப்படுத்தும்னு நான் இதுல எழுதி கையெழுத்து போட்டிருக்கேன். இத அவர்கிட்ட கொடுத்துருங்க. இந்தாப்பா. ஆதாயங்களுக்காக இடையில ஏற்பட நட்பும் உறவும் அவசியமான காரணத்துக்காக பிரியலாம், அது நிரந்தரமாக. ஆனா ஒரு தாய் வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பி ரத்த பாசத்தை எந்த சக்தியாலும் நிரந்தரமா பிரிக்கவே முடியாது. இதான் தற்காலிகமா தான் நினைக்கிறேன். பார்வதி, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிவு நிரந்தரம் தான்.
தாதா, இந்த மாதிரி சொன்ன அண்ணன் தம்பிகளை நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். பார்வதி, நான் யாருங்கிறத இனிமே தான் பார்க்க போறேன். ஓஹோ, தாதா என்ன எதுக்கு நடுவில் இருக்கிறீங்க? நிறைய சொல்லிடுங்களேன். நான் பேசாதான் மற்றவங்க கவனம் குறைஞ்சு போயிருந்தேன். இந்த பாதா கடைசியா சொல்றேன், யார் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, இங்க சுவர் வராது, வர விடமாட்டேன். இங்க கீர்த்த தடுப்பு தான் வரும். ஆமா, வந்த உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தான் பின்பு உறவு வரும். ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தான் பின்பு உறவு வரும். நல்ல மனிதனுக்கும் நன்றி மறந்தவர்க்கும் முன்பு உறவிருந்தான் பின்பு பிரிவு வரும். ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும். கூட்டம் சொந்தம் கொண்டாடி சிரித்து உறவாடுமே, மாலை பனிமூட்டம் மலர்ந்த இடை தோன்றி பிரித்து விளையாடுமே. இங்கு நாம் அங்கு நீர், இங்கு நாம் வாழலாம். அண்ணன் போற்றும் தம்பி என்று நீயே கூறலாம். ஒரு தாயத்தில் வந்த உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும். பிரிகின்றது வெளிச்சம் வரும்போது உடலை நிழல் தேடி இணைய வருகின்றது. என்மனம் பொன்மனம் என்பதை காணலாம். நாளை அந்த வேளை வந்து என்னை தீரலாம். ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும். கண்ணை மறைக்கின்ற காலம் வரும்போது தருமம் வெளியே தவறு வெளியேறலாம். கண்ணை மறைக்கின்ற காலம் வரும்போது தருமம் வெளியேறலாம். தருமம் அரசாடும் தருணம் வரும்போது தவறு வெளியேறலாம். நல்லவரும் லட்சியம் வெல்வது நிச்சயம். அண்ணா அன்று சொன்னார் என்றும் அதுதான் சத்தியம். அண்ணா அன்று சொன்னார் என்றும் அதுதான் சத்தியம். ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும். நல்ல மனிதனுக்கும் நன்றி மறந்தவர்க்கும் முன்பு உறவிருந்தால் பின்பு பிரிவு வரும்.
பிரியத்தில் வந்த உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தால் இந்த உறவு வரும். என்னடி திடீர்னு? ஒண்ணும் இல்லம்மா, வாந்தி வர்ற மாதிரி இருந்தது, இப்ப வரல. ரெண்டு நாளா அடிக்கடி இப்படி ஆகுதுமா. அது மட்டும் இல்ல, மாங்காய பார்த்தா கடிக்கணும் போல ஆசையா இருக்கு. அதுக்கு என்னடி, நம்ம தோப்புலதான் நிறைய மாங்காய் வரவழைச்சா போச்சு. அப்புறம் சாம்பலை பார்த்தா அள்ளி அள்ளி வாயில போட்டுக்கணும் போல மனசு துடிக்குது. நீ என்னடி சொல்ற? எனக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் சொல்ற. எனக்கு ஒண்ணுமே தோணலையே. ஐயோ பயமா இருக்கே. ஏண்டி ஏதாவது தப்பு தண்டை நடந்துருச்சா என்கிட்ட சொல்லுடி. நீ என்னம்மா கேக்குற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உன்னை கேட்டு பிரயோஜனம் இல்ல. உடனே ஒரு டாக்டர் பாக்கணும், அவர் முன்னாடி உன்னை கொண்டு போய் நிறுத்தணும். அவர் சொன்னா எல்லாம் புரிஞ்சு போயிடும். ஆமாமா, டவுன்ல ஒரு டாக்டர் இருக்காரு, ரொம்ப கைராசிக்காரு, அவர்கிட்ட கூட்டிட்டு போமா. அங்கேயே கூட்டு போறேன். மகமாயி, இவளுக்கு ஒன்னும் ஆகாம இருக்கணுமே. இந்த பரடி, நம்ம டாக்டர் வீட்டுக்கு போறது வர்றது உங்க அப்பாவுக்கு, உங்க அப்பாவுக்கு மட்டும் இல்ல யாருக்குமே தெரியக்கூடாது. என்ன நீண்ட ஆயுளோட பல்லாண்டு வாழணுங்க. நான் உங்க முன்னாடி மஞ்ச குங்குமத்தோட உங்க சிரிச்ச முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. என்னது வாழ்த்துக்கள் கோரிக்கைகள்? பலமா இருக்க. என்ன விஷயம்? இன்னைக்கு உங்க பிறந்த நாள் இல்லையா? ஆமா, அது உனக்கு எப்படி தெரியும்? நேத்து ராத்திரி சொன்னீங்களே, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஆமாமா சொன்னேன். இன்னைக்கு கோபிக்கு பிறந்த நாள் ஆச்சு. அதனால என்னப்போ? வழக்கமா பிறந்த நாள் எனக்கு கோபிக்கு பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டையும் கொடுப்போமே, அதே மாதிரி இந்த வருஷமும் எடுத்து வச்சிருக்கேன். ராஜா கிட்ட கொடுத்து அனுப்பட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவனே நான் தூர நிறுத்தியாச்சு. வழக்கத்தையும் பழக்கத்தையும் கூட இனி தூர நிறுத்த வேண்டியதுதான். பட்டு வேஷ்டியும் பட்டு அங்கவசம் வாங்கிட்டு வந்தேன்ல, அதை எடுத்துமா. என்னங்க எப்ப வந்துட்டீங்க? அண்ணி, ஒவ்வொரு வருஷமும் என் பிறந்த நாள் அன்னைக்கு நல்லாறு கோபின்னு வாயார வாழ்த்துவீங்களே, அதே மாதிரி இன்னைக்கும் என்ன அங்கிருந்தே வாழ்த்துங்க. நீ ஏன் என்ன பேசாம இருக்கீங்க? அவர் தான் எங்களுக்கு சந்தப்பட்டிருக்காரு, நீங்க போடலையே. நீங்க இன்னைக்கு மட்டும் எங்கூட பேசலாம். நீ நானே இருந்து பேச வேண்டாம். அண்ணி வாழ்த்துங்க, அண்ணி வாழ்த்துங்க. அண்ணி சௌக்கியமா இரு கோபி. அது போதும், அது போதும். ரொம்ப சந்தோஷம். அவர் எங்கூட பேச வேண்டாம், என் முகத்தை கூட அவர் பார்க்க வேண்டாம். இன்னைக்கு என் பிறந்த நாள், நான் இங்கிருந்தே கும்பிடுறேன். அவர் அங்கிருந்தே ரெண்டு அரிசி எடுத்து என் மேல வச்சிருங்க. அண்ணி சொல்லுங்க, அண்ணி சொல்லுங்க. அண்ணி போக்கு ரெண்டு அரிசி போடுப்பா. அப்பா போடுப்பா. உங்க ஆசீர்வாதத்தை கோபி விரும்பி கேட்கிறப்போ ரெண்டு அரிசி போடுறதுல என்ன தப்புங்க?
போடுங்க. அப்பா இப்பதான் என் மாசம் தியாச்சு. இருங்க இப்படி வாங்க. என்ன நான் பாத்துக்கிட்டே இருந்தேன், அவர் திருடன்னு வெளியே போயிட்டாரு. அன்னிதான் அவங்க மேல அரிசி போட்டாங்க. அண்ணன் கோவிச்சுக்கிட்டு என்ன பார்த்தாலும் போயிட்டான்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, என் தாயை நான் தெய்வமா கும்பிடுறேன். அந்த என் தாய் ஸ்தானத்துல இருந்து நீங்க என்ன பார்த்திருக்கீங்க, அது போகுது. இது எனக்கு அது போகுது. ரொம்ப என் தம்பி கோபிக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அவன் பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. அதா மச்சான், ரத்த மாட்டு வண்டி ஏதாவது தெரியுதா? ஏதோ தொலைவா ஒரு குண்டு வண்டி வர மாதிரி தெரியுது. அவங்க குண்டு வண்டியில வர மாட்டாங்க, சவாரி வண்டியில தான் வருவாங்க. அது மாதிரி ஏதாவது வருதா? சவாரிதான், சவாரிதான் வருது. அத்தான் நாடகத்துல ஒரு குழப்பம் இல்லாம நடிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? மருந்த கலக்கணும், மாத்திரை முழுகணும். யாரா ஒருத்தன் அம்மா நெஞ்சுவலியா, கால அடிக்குதா, குப்பு குப்பு வேர்க்குதா, அடிக்கடிக்கு மயக்கம் வருதா, டாக்டர் அவசரமா பார்க்கணுமா? ஒரு மாதிரி பேரங்க தொண்டையெல்லாம் இங்க கத்தக்கூடாது. அப்படி கத்தனா டாக்டருக்கு அதிர்ச்சி ஏற்பட்டுடும். எஸ் டாக்டர். டாக்டர், ஒரு நோயாளி அர்ஜென்டா உங்களை பாக்கணுமா? லைன்ல நிக்கிறார். ஹலோ டாக்டர், உங்களை லைன்ல உட்கார் சொல்ற. ஐயோ 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 ஐயோ, மூஞ்செல்லாம் வெளுத்து போச்சு, கண்ணெல்லாம் எங்க சொருகிட்டு நிக்குது. அவர் சொல்றதுதான் நீங்க கேட்கணும், நீங்க சொல்றதை அவர் கேட்க மாட்டார். கம்பவுண்டர், இந்த கேஸ் இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல தாங்காது. ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். மூங்கில் வேண்டாம், என்னத்துக்கு ரிஸ்க்கு? உடஞ்சாலும் உடஞ்சிரும். வண்டியில ஏற்றுறேன். எதுல வேண்டாம் ஏத்துங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் போகுது? டாக்டரையா, எனக்கு இல்ல, முதல்ல என் பொண்ணை பாருங்க. எப்ப சொல்றீங்க? ஒத்துங்க ஒத்துங்க, பாக்கலாமே. உங்களுக்கு உடம்பு சரியில்லை. கம்பவுண்டர் கிட்டரு யார கேட்டு பிட்பேக் என் கையில கொடுத்த? நீங்க கேட்டீங்க, கொடுத்த. கேட்டா கொடுத்துறா? நீ உடனே சம்பளம் கேட்கற, தெரியுமா? பாத்து என்ன பண்ணுது? மாங்காய் தின்னா புளிக்குது. எனக்கு புரிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு. அம்மா, என்னுடைய பாராட்டுதல்கள். என்னங்கது? வியாதின்னு கூட்டந்தா என்ன பாராட்டுறீங்களே? இப்ப பாராட்டம் வேற எப்ப பாராட்டுறது? நீங்க பெத்தீங்களே, அது ஒண்ணு பெக்க போகுது. இன்னும் 7 மாசத்துக்குள்ள அவளுக்கு ஒரு டாவோ டியோ பிறக்க போகுது. மாமி ஊருக்கா போடுறாங்க,
தானமா வேண்டாம், பணம் கொடுத்துறேன். மாங்காயா, அங்க எதுக்கு போகணும்? தட்டுக்கு போனா ஒரு சீட்டு. எப்படி அது ஒரு சீட்டு? ஐயோ, ரெண்டு ஜோக்கர் ஒரு ரம்மி. அடிச்சு அதாவது மாங்காய் தானே வேணும். நான் மாங்காய் அனுப்புறேன், நீங்க கொடுத்துருங்க. சரி, அங்க என்ன பார்வை? இங்க பாரு, மாப்பிள்ளை ஏன் கூப்பிட்டின்னு கேட்டீரு, வந்தான் அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டான். என்ன இருந்தாலும் பிள்ளைவாள், உங்க ஆத்துக்காரி சாமர்த்தியம் சாமர்த்தியம் தான். பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இந்த மாதிரி வரலாமையும். சொல்லுங்க, இரே நல்லா சொல்லுங்க. இவருக்கு திண்ணையில பிறந்து சீட்டாவதான் தெரியும். ஒரு டாக்டருக்கு மாமனார் ஆக முடியுமா அவரால? வாய முடியும். எவனோ தாய்தாப்பு இல்லாத அனாத பயில கொண்டாந்து மாப்பிள்ளை வந்தான்னு சொன்ன, நானும் சரின்னு சொல்லிவிட்டேன். சம்பந்தின்னு கூப்பிட எவனாவது ஒருத்தர் இருக்கானா? என்ன வரலான்னு பேசிட்டு இப்ப உங்களுக்கு சம்பந்தி வேணுமா? உங்க பொண்ணுக்கு புருஷன் வேணுமா? ஐய, யார கட்டிய வெளிய கொண்டு ஊதிட்டே இருக்க? என்ன வேலை வச்சு கொண்டா காலைய தெருவுல பிறந்த பையன். நீ நினைச்சத செஞ்சு முடிச்சுட்ட. என்னது? போயும் போய் ஒரு தையக்கார குடும்பத்திலேயா சம்பந்தம் வச்சுக்கிட்டோம். எனக்கு மயக்கமே வருது. என் குடிய கருத்துட்டேன். நீ டாக்டர் தானே? பொம்பளை வர கவனி. அத்தை, நான் டாக்டரா தான் அடிச்சேன். எனக்கு வைத்தியம் பார்க்க தெரியாது, காஜா எடுக்கத்தான் தெரியும். நானும் ஒரு தையக்காரன். இந்த கல்யாணம் செல்லாது. செல்லாது? ஏன் செல்லாது? பெருசா சுண்டி பார்த்த மாதிரி சொல்றீங்க. ஏன் செல்லாது? அப்படி கேட்ப. அப்பா, அப்படி சொல்லாதீங்கப்பா. என்ன இருந்தாலும் அவர் கல்யாணம் கணவன், புல்லாலும் புருஷன். அவன் கல் இல்ல, காஞ்ச புல். சம்மந்தி. சம்மந்தி அம்மா. டேய் பரமசிவம், கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு உறவு முறை கொண்டாடுறியா? மரியாதையா இந்த விட்டு விட்டு வெளியே போயிடுங்க, இல்ல என் துப்பாக்கிக்கு வேலை கொடுக்க வேண்டிய வரட்டா. துப்பாக்கிங்கிறாரே, சுத்தா செத்துருக்கீங்களே, போயிடலாம். எங்க இருக்க, என்ன பண்ணுவோம்? துப்பாக்கிங்கிறாரே. அண்ணா, எனக்கு தெரியும் சரசா, நடந்த கல்யாணத்தை மாத்த முடியாது. வேணும்னா உன் புருஷன் இந்த வீட்டில் இருக்கட்டும். நாங்க வெளியே. இந்தாங்க பால் சாப்பிடுங்க. என்னங்க சும்மா இருக்க? பாக்கி கூட்டு போட பாரு. எப்படி? எப்படியா? இங்க காத்தே இல்ல, நான் வெளியே தென்னரை போய் படுத்துக்கிறேன். நீ வந்து கதவை தாழ் போட்டுட்டு உள்ள போய் படுத்துக்க. உள்ள போய் படுத்துக்க. போயிருப்பாங்களா? போயிருக்கணும் தான் நினைக்கிறேன். நிச்சயமா போயிருப்பாருல்ல. போயிருக்கணும். நம்ம பேசினதை உங்களுக்கு கேட்டிருக்கோமோ? அந்த காலத்துல இவர் பேசுறத எத்தனை பேர் கேட்டாங்களோ? நிலவு சிலு சிலு காத்து பக்கத்தில்
அப்போ செய்வோமா? நாங்களும் வாசு தினைக்க போயிடலாமே. இத பாருங்க, நான் ரூமுக்கு போகத்தான் போறேன், நீங்க வேணா எங்க பத்துக்கு தூக்கம் வராது. அங்க வந்தாலும் நீங்க தூங்க போறது இல்லையே. அதெல்லாம் முடியாது. நான் உங்க மடியில் படுத்துக்கிறேன், தாராட்டு பாரு. அப்படியே சரி பாப்பா, ஆனா குடும்பத்தனம் செய்யாம தூங்குற. செய்யல, ஒருவேளை நான் குடும்பத்தனம் செஞ்சா நீ அதே குடும்பத்தனத்தை திரும்ப செய்த. தெரியல, விசில் அடிக்கிறதுல இருந்து கண்டக்டரா? கண்டக்டர் இல்ல, டெய்லர் பரமசிவம். மறுபடியும் வந்த? யோ, மறுபடியும் வந்தாயா வருவேன்? என்ன அயோக்கிய பயல, என்ன தைரியம் இருந்தா என்ன யோகன்னு கூப்பிடுவ? நீ என்ன டாயின் கூப்பிட்ட, நான் உன்னை யோகன் கூப்பிடுவேன். யோகன் கூப்பிட்ட வாய நான் கிழிக்கல. புருஷன் மேல கை பட்டுது, உன் புருஷன முழுசா பாக்க முடியாது. ஆமா, நீ என்னாடி பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? நீ என்னாடி பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? நீ என்னடி பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? அமைதி, அமைதி, சமாதானம், சமாதானம். என் வீட்டுல வந்து இந்த மாதிரி கலாட்டம் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நல்லா சொன்ன, இவங்களுக்கு சொல்லு, உங்களுக்கு தான் சொல்றேன். ஆமா, நீங்களும் என் மாமியாரும் என் பிறந்த விட்டு மனசாலிட்ட மரியாதையா போறாங்க. அப்படி கேளு, உள்நாட்டு பிடிக்கிற மாதிரி கேளு, அதே ரிப்பீட் பண்ணு. ஒரு கேள்வி கேட்டாலும் நல்லா கேட்கடா தம்பி. நான் எங்க தான் கேட்டேன்? ரத்த பாசம், ரத்த பாசம் உனக்கு, ரத்த கண்ணீர் எனக்கு. ஏன்டா சினிமா பேரா சொல்லி என் தாலி அறுக்குறீங்க? பொய்ய சொல்லி என் பொண்ணு கடத்த தாலி கட்டிட்டு அவங்க பக்கம் பேசுறிய? உனக்கு கொஞ்சமா நல்லி இருக்காரா? எங்க பக்கம் பேசாம, இன்னைக்கு இவன் இருக்கிறது வசந்த மாளிகையா இருக்கலாம், இவன் குடியிருந்த கோயில் எங்க குடிசமா? எங்க குடிச கேட்டுக்கியா? அப்பா, அவர் நான் இருக்க முடியாது, நான் அவரோட போறேன். ஏடி அவர் புத்தி இருக்கா? அவருக்கு மட்டும்தான் இருக்குது. என்னங்க, கட்டின படையோட வர தயாரா இருக்கு. துணி எவன் கேட்டா? நகை நட்டெல்லாம் அள்ளிட்டு வா. அறிவு கட்டவனே, அறிவு கட்டவரே, பொண்ணு வருதுன்னா உடனே கூட்டி போயிருந்தா? அனுப்பி வைக்கிறது. Thank you.
கல்யாண வளையோசை கொண்டு கஸ்தூரி மான் போடையும் வந்தாளே இளவாழும் கண்டு வாடாத வெண்முல்லை செண்டு கைகள் இடை பிடிக்க நீர் வயல் போல் நெஞ்சு நெகிழ்ந்திருக்க ஆகாயே பிடிக்க கைகள் இடை பிடிக்க நீர் வயல் போல் நெஞ்சு நெகிழ்ந்திருக்க பொன்னால நெல்மணிகள் கண்ணே உன் கண்மணிகள் தண்ணீரிலே செவ்வாழை போல் தாவிச்சிருக்காது தாவிச்சிருக்காது என்னங்க ஒரே ஒரு தடவை பேர் சொல்லி கூப்பிட்டுமா அப்பா இதுக்குதான் இந்த கேள்வி சும்மா கூப்பிடு எனக்கு வெக்கமா இருக்கு அது பொருளா வெக்கம் முன்னேடா நான் வா கோபி போ கோபின் பேட்டு வேட்டு பேட்டுனேன் இப்ப என்ன கூப்பிடுண்ணா அப்ப வேற இப்ப வேற என்ன வேற பரவாயில்ல கூப்பிடு கூப்பிடுவேன் கூப்பிடுற பாப்பா இப்படித்தான் கூப்பிடுற பாப்பா நிஜமா கூப்பிடுவேன் எப்படி கூப்பிடுவேன் கோபி என்ன செய்வீங்களோ தெரியாது வயல்ல ஒரு கதிர் கூட உருப்படியா இருக்க கூடாது அதுக்கு ஏதாவது தடங்கள் வந்தா கடைசி வரைக்கும் போய் பார்த்துருங்க சரிங்க ஐயா நீந்தாங்க பணம் எந்த காரணத்தை கொண்டும் என் பேர் வெளி வரக்கூடாது உயிரே பணல் வராதுங்க
மன்னிச்சிருங்க சாமி, இனிமேல் இந்த தவறு நான் செய்ய மாட்டேன் சாமி. அது இருக்கட்டும், உன்னை யார் அனுப்பியது? உண்மையை சொல்லிடுங்க. உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லிடுங்க. பயங்கரமான கலா கண்டே அவர் கழுத்து வீட்டுல காவல் படுத்திருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவருக்கு என்னாச்சும் ஏதாச்சும் தெரியல. அக்கா மாமாவும் என்னோட கழுத்து வீட்டு வரைக்கும் துணைக்கு வர சொல்லுங்களேன். என்னங்க பார்வதி, அவனுக்கு ஒண்ணா இருக்காது, அவளை போய் படுத்துக்கு சொல்லு. இல்ல மாமா, எனக்கு பயமா இருக்கு மாமா, தயவு செய்து துணைக்கு வாங்களே. கொஞ்சம் போயிட்டு தான் வாங்களே. தேவையில்லை பார்வதி, அவளுக்கு பிரம்ம வீணா மனசு போட்டு அலட்டிக்கிறார். போய் படுத்துக்க சொல்லு. அவர்கிட்ட மரண வாக்குமூலம் வாங்க வந்திருக்காங்க.
வயல்ல பயிரெல்லாம் நாசமா இருக்கு, அங்கங்க ரத்தம் தேங்கி இருக்குங்க. இங்க யாரு சுந்தரம் பிள்ளை? நான் தாங்க. உங்க தம்பி தானே கோபி? ஆமாங்க. அவர் எங்க இருக்காருங்க, எப்படி இருக்காரு? வெட்டுக்காயங்களோட ஹாஸ்பிட்டல் இருக்காரு. சம்பந்தி, சம்பந்தி என்ன அப்படி பாக்குற? சீக்கிரம் வண்டியை கட்ட சொல்லு, எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போவோம். சரி சம்பந்தி, போருங்க. என் விசாரணை முடிஞ்ச உடனே புறப்பட்டு போலாம். அம்மா, ஆபரேஷன் தியேட்டருக்கு நீங்க போக கூடாதுமா. பாப்பளைக்கு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? ஆபரேஷன் ரூம் கொண்டு போயிருக்காங்க. எனக்கு ஒண்ணும் புரியல, என்ன சொல்றதுன்னே சொல்றேன். என் கோபியை காப்பாத்தப்பா. ஆபரேஷன் வெற்றிகரமா முடிய வச்சிருப்பா. இன்னும் 15 நிமிஷம் அவர் வார்டு கொண்டு வந்துருவா. டாக்டர்யா, பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க, எப்படியா என் தம்பியை காப்பாத்தினு. இத பாருங்க, எங்களால முடிஞ்சது அத்தனை செஞ்சிருக்கோம். டாக்டர், பேஷண்ட வார்டு குண்டாச்சு. பல்ஸ் பிபி செக் பண்ணியாச்சா? எஸ் டாக்டர், எல்லாமே நார்மலா இருக்கு. வெரி குட். என்னங்க என்னங்க இவங்க எல்லாம் யாருன்னு தெரிதா பாருங்க. என்னங்க பாருங்க, நீங்க தான் கொஞ்சம் அமைதியா இருக்கு. அவருக்கு நிறைய ரெஸ்ட் வேணும். பேஷண்ட்டுக்கு உண்மை ஆபத்து இல்லம்மா, இன்னும் 15 நாள்ல பூர்ண குணமடைஞ்சிருவார். அவர் மனைவி தவிர நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே போயிருங்க. அவர் கொஞ்சம் தூங்கும். கடவுள் புண்ணியத்துல மாப்பிள்ள ஒரு பெரிய கண்டத்திலேருந்து தப்பிச்சிட்டாரு. இனிமே ஒரு பயமும் இல்ல. சிவகாமியும் பார்வதியும் இங்க ராதாவுக்கு துணையா இருக்கட்டும். நீங்களும் நானும் இல்ல சப்பா, நான் கொஞ்ச நாள் இருந்து பாத்துட்டு வரேன். நீ புறப்படுப்பா. சரி, அதுவும் நல்லா இருக்கும். என்ன ரயில்வே ஸ்டேஷனா? காபி எடுத்து மச்சான், நல்லா இஸ்தாங்கா போட்டிருக்கேன். இந்த வீட்டுல நான் ஒருத்தர் இருக்கிறது யாருக்குமே கண்ணுக்கு தெரியல. இவ்வளவு பெரிய உருவம் ஏன் தெரியல? கண்ணு போடாத மச்சான், ஏற்கனவே சம்பந்தி பாதி உடம்பா இருக்காரு. நீதி பாதி இருக்க? சும்மா இருக்க. அப்பா வர வர சரியாவே சாப்பிடுறது இல்ல. ஏன் சம்பந்தி, நல்ல ஒரு டாக்டரை பார்த்து உடம்ப காட்டினா? ஏடா, எல்லா பயிலும் என்ன சீத்தாளியாக பாக்குறியா? ஏதா காபி எப்படி அஸ்கா அஸ்காவா மச்சான்? கருவிட்டு காபி சாப்பிட்ட பயலுக அஸ்காவை கண்ட உடனே அலறானுங்க. ஏன்டா வெறும் இதை போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கிறீங்க? மேல ரூம்ல என் சட்ட துணியெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். இஸ்திரி போட்டு வை. நல்லா அதோட துப்பாக்கிய ஒழுங்கா தொடச்சு வைடா. நல்ல நல்ல முத்தம்மா, மத்தியான சாப்பாட்டை உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சேன். வீட்டுல நடக்கிறது ஏதாவது நீ கவனிக்கிறியா? ஏத்த அத்தானுக்கு எவ்வளவு வேலை, வீட்டுலாம் பாத்து முடியுமா? சம்மதி அம்மா, நாங்கெல்லாம் கீரமே ஊட்டு அம்போ நான் விட்டுருவோம். நான் சோற வச்சு போடுறேன், தம்பி வரவு செலவு பாத்துக்கிறான், என் மச்சான் மே வேலையை கவனிச்சுக்கிறாரு. அப்புறம் இன்னும் ஒண்ணும் முத்தம்மா சொல்றது சரிதானம்மா. வயசான காலத்துல நீங்களும் அப்பாவும் ஏன் எப்படி உடம்பு போட்டாலும் சேர்க்கறீங்க? ஒரு மூலையில உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்து. என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டான்? என்ன தப்பு? அவர் சொல்றதா கரெக்ட். அத்தை, யாரா பணம் பாக்கியோ லிஸ்ட கொடுங்க, வசூலுக்கு நான் போறேன். பணம் மொத்தமே என் கையில வந்துடும். இந்த வீட்டு நிர்வாகத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? இந்த மாதிரி பேச்செல்லாம் இன்னியோட விடு. நேர கைத்து கட்டில போய் படு. வெத்தலை பொட்டி எடுத்து நீ வாசல்ல உட்காரு. ஆக்கி முடிச்சா வந்து சொல்லுங்க. என்ன சமையல்? இந்த புல்லாத சமையல், ஒரு சாதம் நேரடியா பேசல. தம்பி செத்து பழிச்சிருக்கான், நேருக்கு நேர் பேச உன் கவனம் குறைஞ்சிடுமா? விடு ஐயரே, மனுஷன் கொஞ்சம் ரோஷம் இருக்காதா? எல்லாம் சரியா போகும். ஓபி சுந்தரமா எழுதி கொடுத்த கடன் பத்திரம் 20 தேதியோட கெடு முடியுது.
அவங்க எவ்வளவு திருப்பி தரணும்? வட்டியோட இன்ன வரைக்கும் 20,000 ரூபாய் தரலன்னா சொத்தை யாருக்கு கொண்டு வந்துடலாம்? அவங்க எவ்வளவு தலைகீழ நின்னாரோ இவ்வளவு பெரிய தொகை அவங்களால புரட்ட முடியாது. பழி வாங்கறதுக்கு இதுதான் சரியான நேரம். உங்க புருஷனை ஜாக்கிரதையா பாத்துக்கோ மிஸ்டர் கோபி. உங்க மனைவி இருக்கல ரொம்ப துணிச்சலுக்காக பொண்ணு, அவளுக்கு எல்லாத்துலயுமே துணிச்சல் இருக்கு பாத்தீங்களா. வாங்க மாப்பிள்ள, நல்லபடியா வந்து சேர்ந்திக்க. வணக்கம் மாமா. தீர்காயிட்டா இருமா, பாரு பாரு. அண்ணி, அண்ணன் எங்க இருக்க? உள்ளே இருக்க. ஓஹோ, அண்ணனுக்கு என் மேல இருந்த கோபம் இன்னும் தணிக்க போட்டிருக்கு. அண்ணி, இந்த வீட்டுக்குள்ள நுழையாதேன்னு அண்ணன் எனக்கு சொல்லியிருக்காரு. அவரா வந்து பாலா கோபின்னு அழைச்சார் வழிய இந்த வழியா நான் வரவே மாட்டேன். வாராதான், நம்ம வாசல் வழியா போவோம். நேரடியாக அவனே கேட்க சொல்லு. அண்ணா, தம்பி, அண்ணா, அண்ணா, தம்பி, அண்ணா, அன்பையும் பாசத்தையும் பிரிக்க எந்த சக்தியால முடியாதுண்ணா? முடியாது. விருந்து தம்பி, ரசம் ரொம்ப பிரமாதம். இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்னங்க தயிர் எடுத்துட்டீங்க? இன்னைக்கு என்ன பாயசம்? பால் பாயசங்க. கோபிக்கு ரொம்ப பிடிக்கும். விடு, கொஞ்சம் கொஞ்சம் என்ன தபால் கோபி? போராண்டத்திற்கு நான் வாங்கின பணத்தை 20ஆம் தேதிக்குள்ள திருப்பி கட்டணும். இல்லைன்னா 22ஆம் தேதி மாதம் 3 மணிக்கு நம்ம நிலத்தை ஏலம் போட்டோம். அப்படியா? இன்னைக்கு என்ன தேதி? 18. இந்த 2 நாளைக்குள்ள 20,000 ரூபாய் எப்படி கொடுக்கறது? ராதாவினுடைய நகை, பரம்பரை அவருடைய சீதன சொத்து. இந்த சமயத்துக்கு இது உனக்கு உதவுமானு பாருப்பா.
வேண்டாம் வேண்டாம். ராதா ஒரு நகைகளை கோபி ஆபத்துக்கு பாவம் இல்ல, வாங்கிக்கப்பா. மாமா, எங்க குடும்ப கடனை தீர்க்கறதுக்காக ராதாவோட நகையை விற்க நான் தயாரா இல்ல. என்னங்க என்னுடைய நகைன்னு சொல்லி என்ன தனியா பிரிச்சு பார்க்க உங்க நெஞ்சு எப்படிங்க துணிஞ்சது? ஏண்ணா நீங்க வேணும் நான் வேணும் பிரிச்சு பேச உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? நான் உங்களுடையவ, உங்களுக்கே சொந்தமானவ, நீங்க மனப்பூர்வமா நினைச்சா அந்த நகையை நீங்க வாங்கி தரத்தீரணும். மாமா, நீங்க ராதா அவர்கிட்ட சொல்லுங்க மாமா, என்னாலதான் இந்த குடும்பமே பிரிஞ்சது, இந்த வீடே பிரிஞ்சது. அந்த வேதனை கூட என்னால தாங்கிக்க முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு நகைகளுக்காக என்னையே அவர்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன தூரம் நிறுத்தி பாக்குறாரு மாமா, அதை என்னால தாங்கிக்க முடியல மாமா, தாங்கிக்க முடியல. நீங்க அதை சொல்லுங்க மாமா, சொல்லுங்க மாமா. கோபி, நம்ம நகை அடமானம் தானே வைக்க போறோம், விக்கலையே. நம்ம உடம்புல உழைக்கிற சக்தி இருக்கு, அதனால மறுபடியும் இந்த நகையை மீட்டு ராதா கிட்ட கண்டிப்பா கொடுத்துடலாம். வாங்கிக்கப்பா, வாங்கிக்க வாங்கிக்க கோபி, வாங்கிக்கப்பா. இது ரொம்ப ரொம்ப பழைய நகை, அழிச்சு செஞ்சா கூட கூலி கட்டாது தம்பி. நம்ம போனா எடுத்துக்கோ. கடைசியா சொல்றேன், 18,000 தரேன், இஷ்டமினா கொடு, இல்லாட்டி போ. 21,000 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா கூட தர முடியாதுன்னு சொல்றாரு. அப்பா, அவர் இன்னும் வரலையப்பா? வந்துருவாருமா, சாயந்தரம் 3 மணிக்கு தானே ஏலம், ஏலம் முடியறதுக்குள்ள வந்து சக்கர போதுமே. பதினேழாயிரம் ஒரு தரம், 17,000 ரெண்டு தரம், 17,000. அம்முஜம்மா,
உங்களுக்கு சேர வேண்டிய ரூபாய் 20,000 இருக்கு, எடுத்துங்க. கோபி, இங்க ஏலம் முடிஞ்சு போச்சு. இல்ல, ஏலம் முடியறதுக்கு முன்னாலேயே நான் பணத்தை கொடுத்தாச்சு. ஏயா ஏகாம்பரம், நீ தானே ஏலத்தை முடிச்ச சொல்லையா? ஆமாங்க, ஏலத்தை அவருக்கு முடிச்சுட்டேங்க. போய், அத்தனையும் போய். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் ஏலத்தை எடுத்தாச்சு. இப்ப அந்த நிலை என்ன சேர்ந்தது? சேரும் தோழ சேரும். யார் ஏமாத்த பாக்குறேன்? அந்த நிலத்தை இருக்க ஒவ்வொரு படி மன்னம் எங்களுக்கு சொந்தம். நாளை காலையில பார்ப்போம் அந்த நிலை யாருக்கு சொந்தம். டேய், எங்க நிலத்தை ஒரு அங்குலம் கூட உங்களுக்கு சொந்தம் இல்லை. உனக்கு தைரியம் இருந்தா அந்த நிலத்தை இறங்க பார்ப்போம். இந்த விஷயத்தை கோர்ட்ல போய் முடிவு செய்வோம். இத கோர்ட் தீர்மானிக்கிற வரைக்கும் நாம சரி அவங்களும் சரி அந்த நிலத்துல இறங்க கூடாது. அம்மாடி, நீங்க போய் கோர்ட்ல நியாயத்தை கேட்க வாங்க. அது வரைக்கும் நேரத்தை விழாம என்னால இருக்க முடியாது. எப்படி இறங்க போறேன்னு பாக்க. ரெண்டு காலில் இறங்கி ஏர்ல மாட்ட போட்டு விழ போறேன். கோபி, அதன் பலனை நீ அனுபவிக்கத்தான் போற. ஏய், உன் பாக்கையும் கூட்டு வா, போ. ஐயா, கைசே இல்லாமல் வாங்க வாங்க. என்னங்க ஐயா? இன்னைக்கு சாயந்தரம் நம்ம நிலத்துல நம்ம எல்லாரும் ஏற்பட்டு விழணும். எவ்வளவு பங்கு வேணாலும் சரி நான் தர்றேன். என்ன தகராறு இருக்கிற நிலத்துல ஏறு கட்டி உழறதுக்கு எங்களுக்கு யாருக்கும் சம்மதம் இல்லைங்க. ஓஹோ, முன்னேற்பாடா? சின்னையா, எங்களை எல்லாம் மன்னிச்சிருங்க. பரவாயில்லைங்க, உங்க மேல ஒன்றும் வருத்தம் இல்லை. நான் வரேன். ஏப்பா, கோர்ட் முடிவு செய்யற வரைக்கும் நீதான் கொஞ்சம் பொறுமையா இருக்கப்படாதா? அது எப்படிங்க முடியும்? கோர்ட் முடிவு செய்யற வரைக்கும் எல்லாரும் பத்திரிகை இருக்கணுமா? நிலம் எங்களுக்கு சொந்தம், எங்களுக்கு தான் உரிமை. உங்க எல்லாருக்கும் தெரியுமே, உங்க நிலம் தான், அதுல உங்களுக்கு உரிமை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா தகராறு இருக்கிற இடத்துல நாங்க தலையிட விரும்பல. தம்பி, எங்க முடிவும் அதுதான். ஆமா, நாங்க சொல்லிட்டோம், எங்களை கோர்ட்டுக்கு இருக்காது. இனி
நாங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டோம். எவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரம் சொன்னீங்க. என்ன ஆஹா, இந்த இடத்துலதான் நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. இந்த வீட்டுல நாங்க ரெண்டு நாளைக்கு தான் இருக்க மாட்டோம், போறோம் மறுபடியும் வர்றோம். ஏன்னா கோபிக்கும் துரைக்கும் நில தகராறு ஆரம்பமாயி போச்சு. இது அடிதடியில் ஆரம்பமாயி கொலைகேசில வந்து முடியும். இது நிச்சயமா நடக்க போகுது. அந்த நேரத்துல நாங்க இந்த வீட்டுல இருந்து சாட்சி அது இதுன்னு கோர்ட்டெல்லாம் ஏறத்துக்கு தயாரா இல்ல. நாங்க வர்றோம், நாங்க வந்துடுவோம். ஐயா, கோபி தன் ஆட்களோட நிலத்துல இறங்கிட்டாங்க, எவ்வளவு தடுத்து கேட்கலீங்க. தர்மலிங்கம், தர்மலிங்கம். ஐயா, கோபியா இல்ல நானா, ரெண்டுல ஒண்ணு பாத்துடணும். நம்ம ஆடுகளை கூட்டிட்டு உடனே புறப்படு. அந்த நேரத்துல எத்தனை தலைகள் வெட்டுப்பட்டு இருந்தாலும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரியா போ. அத்தான் என்னத்தான் உன்னத்தான். ஏண்டா விளையாடுறதுக்கு இதுவா நேரம்? இல்லை, வீரத்தை காட்ட வேண்டிய நேரம், எதிரிகளை வீழ்த்த வேண்டிய நேரம், நீங்கள் என் உதவியை நாட வேண்டிய நேரம். அத்தான், இந்த ஒருவரையாவது நீங்கள் வெற்றிவாக சுட வேண்டும். புறப்படுங்கள். முடிவு எங்க பரம்பரைக்கே சோறு போட்டு வளர்த்த பூமி இது. மானம் மரியாதை உள்ள எவனும் உயிர் போனாலும் தன் நேரத்தை மற்றவங்களுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டான். என் தாய் எனக்கு பால் ஊற்றி வளர்த்தாங்க, இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஊற்றி வளர்க்கிறாங்கடா. இந்த தாயை விட்டுக் கொடுக்க அளவுக்கு நான் கோரையிலடா. ஒரு பிடி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் செய்கிற பரம்பரை வந்த வந்தானா? ஏய், நூறு என்ன, ஆயிரம் என்ன, லட்சம் பேர் கூட்டி வந்து பழம் எடுத்தாலும் இந்த மண்ணில இருந்து என்னை பிரிக்கவே முடியாதுடா. என் ரத்தம் வடிஞ்சா இந்த மண்ணெல்லாம் கலக்கும், என் உடல் கீழே விழுந்தா இந்த மண்ணைத்தான் அணைக்கும், என் உயிர் போனாலும் இந்த மண்ணில் தான் போகும். ஆனா அந்த நேரத்துல நான் எழுப்புற உரிமை குரல் இங்கு மட்டும் இல்லை, எங்கெங்க உழைக்கிறவன் இருக்கானோ, எந்தெந்த மண்ணிலும் வியர்த்துவை விழுதோ அங்கெல்லாம் என் உரிமைச்சோர் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த பெண்களை கலைச்சு போ, இவங்களை நான் சமாளிச்சுக்கிறேன். இல்லைங்க, எங்களுக்கும் தைரியம் இருக்கு, எங்களுக்கும் வீரம் இருக்குன்னு இவங்க புரிஞ்சுக்கிற சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுங்க. இல்ல ராதா, பெண்கள் ஆபத்துக்குள்ளாக்கி என்னை காப்பாற்றி முயற்சி பண்ணுங்களை பயிற்சொல்லி எனக்கு ஏற்படக்கூடாது. ராதா, அதை நான் திரும்பல, தயவு செய்தி பண்ணல அழைச்சு கலைச்சு போ. நீ தயவுசெய்து கலப்புக்கு போதும். என்ன மாப்பிள, என்ன கூட பொம்பளை நினைச்சீங்களா? இவ்வளவு பேர்ல நான் நாலு பேரை அடிச்சு தாய்க்க மாட்டேன். நீ எங்க போற? கட்சி மாறிட்டேன். கட்சி மாறிச்சியா? இப்போ அவர் பேசுறத கேட்டோம், அதுல தர்மம் இருக்கு, நியாயம் இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கு? ஒண்ணு இல்ல, உறவுதான் இருக்கு. உறவு வச்சுட்டு என்ன பண்றது? அந்த பேச்சுக்கு அப்புறம் உறவுக்கு தலைமுடிக்கிட்ட உரிமைக்கு கை கொடுக்க அடிக்கூடாரா?
நாசமாக்கிறது.
கோசாமி, உன் அக்கிரமங்களுக்கு எல்லாம் என்னோட முடி வெட்டிட்டேன். மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க தீர்ப்பு வாங்க. வாயினோட கோபி, கடைசி முறையா சொல்றேன், ராதாவை என்கிட்ட ஒப்படைக்க போறியா இல்லையா? ராதாவே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறதா? மூணு என்றதுக்குள்ளார அவளை என்கிட்ட ஒப்படைக்கணும். ஒண்ணு, ரெண்டு. உங்க பையன் தூர செஞ்ச அக்கிரமத்தெல்லாம் மறந்துடுறோம். இந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துங்க, எங்க மேல கடன் பத்திரத்தை திருப்பி கொடுங்க. அக்கா, அக்கா, ராதா. இவனை சும்மா விடக்கூடாது, நான் அடிக்காம நடிக்கணும், அப்பதான் புத்தி வரும். சொல்லுங்க, அக்கிரமம் ரொம்ப நாளைக்கு நடிக்காது. நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் என்னைக்குமே தோல்வி ஏற்படாதுங்கிறது. இந்த குலசாமி நல்ல ஒரு தான். இவனை மட்டும் இல்லப்பா, எங்க குடும்பத்தையும் நினைச்சிருப்பா. இந்த அவன் கடன் பத்திரம் அண்ணன் கொடுங்க. சீக்கிரம் வாங்க, மூத்த நேரம் தவறதுக்கு முன்னால குலசாமி கையில வேலை மாட்டுங்க. ஐயா ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, இவர் தாங்க, இவர் தாங்க. அட பாவி, நீயுமா என்ன காட்டி கொடுக்கற? துர, கோபியை கொலை செய்ய முயற்சி செய்த ஒரு பெண்ணை கடத்திக்கிட்டு போன, ஊரையே கொளுத்தின, இந்த குற்றங்களுக்காக உன்னை நான் கைது செய்யறேன். அரசியல் என்னங்க? என் பிள்ளைக்கு வழக்கு போடுறாங்க, பாத்துட்டு நிக்கிறீங்களே. ஏண்டி பதற? நீதான் சொன்னிய இந்த வயசுல என் புள்ள அனுபவிக்காம எந்த வயசுல அனுபவிக்க போறான்னு. அதான் அனுபவிக்கலாம், பாத்துக்கோ. ஓட்டி போங்க, ஓட்டி போங்க. கொண்டாடி இப்படி இந்தாங்க சுந்தரம்பிள்ள, வச்சுக்கோங்க. தம்பி, பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும், அதை ஒண்ணு ரெண்டு மூணு முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும், அதை ஒண்ணு ரெண்டு மூணு முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். பேசாம இருங்க, யாராவது பார்க்க போறாங்க. இப்ப யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, இனிமே யாராவது பார்த்துருக்காங்க.